நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. அடுத்து 160 நூல்கள் வெளியிட்டவரும் மிக விவர புள்ளி விவர திலகமுமான பயணக்கட்டுரைகளை வந்து தன் வாழ்நாள் முழுவதும் எல்லா உலகங்களுக்கும் போகிறதுக்கு எப்படிங்கிறத எளிய முறையில் எடுத்து சொல்லிக் கொடுக்கக்கூடிய அண்ணன் அருணகிரிநாதன் அவர்களின் அற்புதமான உரைய அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலியில் இப்படி ஒரு புத்தக கண்காட்சி நடப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றது. வீரபாரன் அவர்களுடைய முயற்சிகளை பார்த்து நான் வியந்து போகிறேன். இது 330வது நிகழ்ச்சி என்று குறிப்பிட்டிருக்கின்றார். இப்படிப்பட்ட ஒரு புத்தக கண்காட்சி நடத்துவதற்கு எத்தனை லட்சம் செலவாகும், எத்தனை பார்வையாளர் வருகின்றார்கள், இதில் கிடைக்கக்கூடிய தொகை என்ன, இதை எப்படி சமாளிப்பது, அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் புலவர்கள் என்றாலே வறுமை என்ற நிலைமைதான் இருக்கின்றது. இப்பொழுது சென்னையிலே புத்தக கண்காட்சி நல்ல வரவேற்பை பெற்றிருக்கின்றது. அதே போல உலகில் பல நாடுகளிலும் புத்தக கண்காட்சி சிறப்பாக பார்வையாளர்களை ஈர்த்து வருகின்றது. அவருடைய முயற்சிகள் தொடர்ந்து வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற என்னுடைய நண்பர் ராஜபாளையம் மதியழகன் அவர்கள் இந்த மக்கள் வாசிப்பு இயக்கத்தினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளராக இருக்கின்றார். அவருக்கும் என்னுடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்கே இதற்கு முன்பு நமது ஐயா சுதந்திர மகாதேவன் அவருடைய உரையை கேட்டீர்கள். அவர் புத்தக வாசிப்பு அதனுடைய முக்கியத்துவத்தை உங்களுக்கு வலியுறுத்தி பேசினார்கள். நான் இங்கே உரையாற்ற எடுத்துக்கொண்டிருக்கின்ற தலைப்பு பயணம். பயணம் என்ன தருகிறது உங்களுக்கு, பயணத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, இது பற்றி ஒரு சுருக்கமாக ஒரு என்னுடைய கருத்துக்களை உங்கள்கிட்ட வைக்கலாம் என்று கருதுகின்றேன். நான் இதுவரையிலும் 18 நாடுகள் பயணித்து வந்திருக்கின்றேன். 6 பயண நூல்களை எழுதியிருக்கின்றேன். அதுபோக 160 புத்தகங்களை 10 வருடங்களால் என்னுடைய கையால் நானே தட்டச்சு செய்து வெளியிட்டிருக்கின்றேன். தொடர்ச்சியாக மேலும் பல புத்தகங்களை எழுதி வருகின்றேன். எனக்கு சொந்த ஒரு சங்கரம் கோயில்தான், ஆனால் விவரம் தெரிந்த நாள் முதல் நான் சுற்றி கொண்டே இருக்கின்றேன். தலைவர் வைகோ அவருடைய செயலாளராக 31 ஆண்டுகளாக இருக்கின்றேன். எனவே எனக்கு அரசியல் களத்திலும் பல நாடுகளுக்கு பயணிப்பதற்கும் வாய்ப்புகள் தொடர்ந்து கிடைத்து வருகின்றன. பயணத்தினால் கிடைக்கக்கூடிய நன்மை என்ன, இந்த உலகத்தில் முதல்ல எத்தனை நாடு இருக்கு, யாராவது ஒருத்தர் கைவிட்டு சொல்ல முடியுமா? இந்த உலகத்தில் எத்தனை நாடு இருக்கு? மிக சரியான விடை. அதாவது இந்த கேள்வியை நான் கேட்கும்போது நான் அந்த அவங்களுக்கு ஒரு புத்தகம் கொடிவடியில் ஒரு புத்தகம் கொடுப்பேன். இன்றைக்கு இந்த இடத்துல நான் பேச வந்திருக்கிறது வந்து எதிர்பாராத நிகழ்வு. நான் இங்கு நெல்லை கேஎம் நிஜாம் அவருடைய மகன் திருமணத்திற்காக வந்தேன். காலையில் நண்பர் வீரபாலன் அவர்கள் அவர்களே நமது ராஜபாளைய மதியழகன் அவர்களும் மணப்பாறையினுடைய நண்பர் மணவை தமிழ் மாணிக்கம் நான் தங்கியிருந்த விடுதிக்கு அழைத்து வந்தார்கள். கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் பொது உடைமை கொள்கைகளை பற்றி காரசாரமாக விவாதித்து எங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டோம். இதுதான் எனக்கு அவர் அறிமுகம். அப்பொழுது இந்த மாதிரி புத்தக கண்காட்சி நடக்கின்றது, நீங்கள் வந்து பேச வேண்டும் என்று சொன்னார். நான் வந்து எழுத்தாளர்களுடைய பெரிய பேச்சாளர் கிடையாது. இப்போ கடைசியாக 2 மாதத்துக்கு முன்னால் சென்னையில் ஒரு பள்ளியில் பேசினேன். இந்த பயணத்தினால் இப்போ வந்து உலகத்தில் எத்தனை நாடு இருக்குன்னு இந்த இத்தனை பேர் இருக்கீங்க, இத்தனை பேரில் ஒருத்தராக தான் சொல்ல முடியுது. இளைஞர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, ஆனால் உலகத்தில் எத்தனை நாடு இருக்குன்னு அவர் ஒருத்தருக்கு தான் தெரியும். எத்தனை நாடு? 192 நாடு சொன்னார். ஐநா சபையில் 196 உறுப்பு நாடுகள் இருக்கு. அது போக இன்னும் சுதந்திரம் அடையாத நாடுகள் சில நாடுகள் இருக்கின்றன. அப்புறம் ஒரு குறைஞ்சது 200 நாடு வச்சுக்கலாம். நான் என்னுடைய வாழ்க்கையில் 100 நாடு பார்க்கணும்னு திட்டம் வச்சேன். 1984 நான் பூட்டான் நாட்டில் 2 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். அந்த நாட்டில் வந்து எப்படி கேட்டேன்னா, அது வந்து ஒரு இமயமலை சரிவுகள் அமைந்திருக்கின்ற ஒரு நாடு. தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு இங்கே யாராவது சொல்ல முடியுமா? இந்த தமிழ்நாடு எவ்வளோ பெருசு, இளைஞர்கள்லாம் இருக்காங்க, யாராவது ஒருத்தர் இந்த தமிழ்நாடு எத்தனை சதுர கிலோமீட்டர் அப்படி யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? யாருக்குமே தெரியாதா? யாராவது ஒருத்தர் தமிழ்நாட்டுடைய நிலப்பரப்பு எவ்வளவு? இந்த தமிழ்நாடு என்பது 130,000 சதுர கிலோமீட்டர். இந்தியாங்கிறது
32,88,000 சதுர கிலோமீட்டர். இந்த தமிழ்நாட்டில் 100,000 சதுர கிலோமீட்டர், இந்த இமயமலையில் இருக்கிற அந்த பூட்டான் நாடு வந்து 45,000 சதுர கிலோமீட்டர். அது வந்து ஒரு மன்னராட்சி நாடு. நான் போகும்போது அங்கே சிக்மே சிக்கே வாங்சுக் அவர்கள் மன்னராக இருந்தார்கள். இப்போது அவருடைய மகன் சிக்மே நம்கியால் வாங்சுக் அவர்கள் மன்னராக பொறுப்பு வகிக்கின்றார்கள். 50 வயசிலே நான் பதவி விலகிவிட்டேன் என்று சொல்லி 50 வயதிலே அவர் பதவி விலகிவிட்டு தன்னுடைய மகனை மன்னராக்கி வைத்திருக்கிறார். நான் அந்த நாட்டில் 1984 வேலை பார்த்த பொழுது அங்கே -4 டிகிரி குளிர் நிலவும். அங்கே மழை பொழியும். மழை எப்படின்னா, எங்கள் மாமா வந்து மைன் சூப்ரண்டன்ட், அவருடைய அலுவலகத்தில் மழை மாடி வச்சுருப்பாங்க. அவர் சொல்வார், இல்லை இந்த மாதம் வந்து 1,300 மில்லிமீட்டர் பெஞ்சிருக்கும்பார். மழை வந்து எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கிற அலுவலகத்தில் நான் ஒருத்தருக்காப்பே மழை என்னைக்கு ஆரம்பிச்சது அப்படின்னா, போன திங்கக்கிழமை ஆரம்பிச்சது அப்படின்னா, போன திங்கக்கிழமை ஆரம்பித்த மழை இன்றைக்கு 1 ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இடைவிடாமல், ஒரு நிமிடம் கூட இடைவிடாமல் பெய்யும். இந்த தண்ணி எங்கே போகிறது? அந்த பூட்டான் நாட்டை பார்த்தீங்கன்னா மழை வந்து மழை சேர்ப்பிகள் இருக்கும். அப்போ மழை பெய்கிற மழை வந்து எந்த இடத்துலையும் சேர்ந்து இருக்காது, தகதி இருக்காது. அப்படியே அந்த பள்ளத்துக்குள்ளே மழை விழுந்து அப்படியே நேரம் வந்து கங்கைக்கு வந்துடும். அதே போல் பிரம்மபுத்திராவுக்கு வந்துடும். இந்த கங்கையிலே பிரம்மபுத்திராலேயும் வரக்கூடிய தண்ணி வந்து எங்கன்னா இமயமலையிலேருந்து மலைச்சரிவுகளிலிருந்து பெய்யக்கூடிய இந்த மாதிரி காடுகளில் பெய்யக்கூடிய மழை தான் வெள்ளமாக வருது. பிரம்மபுத்திரா நதி அஸ்ஸாமில் ஒரு இடத்துல 10 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருக்குது. தலைநகர் குவாஹத்தி அருகே 5 கிலோமீட்டர் அகலத்துக்கு இருக்குது. நான் அதில் படகுல பயணிக்கும் போது நடுக்க போகும்போது இது ஆறா கடலாங்கிற ஒரு சந்தேகம் வந்தது. அப்பேற்பட்ட ஒரு பிரம்மாண்டமாக நான் ஆறு தண்ணி பத்தவே செய்யாது. அண்மையில் அங்கே ஒரு யானை வந்து தவறி அந்த இதில் விழுந்துச்சு. அந்த யானை பின்னாலே போய் அந்த யானையை காப்பாற்ற முடியல. அந்த யானை 850 கிலோமீட்டர் காமுக்கு அந்த பக்கம் தான் கரை ஓடிச்சு பணமாக. அதுபோல் தண்ணி வந்து அந்த அளவுக்கு வெள்ளமாக ஓடக்கூடிய நம்ம தண்ணியில் நம்ம தமிழ்நாட்டில் தண்ணியே பார்க்க முடியலை. ஆனால் இந்தியாவிலே வந்து பிரம்மபுத்திரா நதி வந்து அந்த அளவுக்கு பிரம்மாண்டமான ஒரு நதி. இதை பயணத்தில் தான் நம்ம பார்க்க முடியும். நான் பூட்டான் நாட்டில் இருக்கும்போது என்னுடைய அலுவலகத்தில் நான் ஒருத்தன், எனக்கு வந்து 20 வயசு, நான் மட்டும்தான் தமிழ் பேசுவேன். ஒருத்தர் மலையாள நண்பர் இருந்தார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதே அலுவலகத்தில் என்னுடைய கணக்கு மேலாளர் வந்து, நான் வந்து அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டு, என்னுடைய கணக்கு மேலாளர் வந்து பெங்காலி, என்னுடைய அலுவலக மேலாளர் வந்து அவர் வந்து போஜ்புரி மொழி பேசுகிறவர். இந்த அப்புறம் போஜ்புரிங்கிற மொழி இங்கே இருக்குன்னு எனக்கு அப்போ தான் தெரியும். அது பீகாரில் பேசப்படுகிற ஒரு மொழி. அசிஸ்டன்ட் மேனேஜர் வந்து மித்திலாஞ்சல்காரர், அவரும் ஒரு மொழி பேசுவார். இன்ஜினியர் வந்து அசாமி, துணை இன்ஜினியர் வந்து ஒரியா. அப்போ ஒரே ஆஃபீஸுக்குள்ளே நாங்கள் 9 பேர் 9 மொழி பேசுவோம். எங்களுக்கு எல்லாருக்கும் பொதுவாக நேபாளி, இந்தி, பெங்காலி இருக்கும். இந்த நான் பேசும், நானும் மலையாளத்து நண்பரும் பேசுவோம். பேசும்போது எங்களுக்கு இடையில இந்த பக்கம் நான் உட்காந்து பேசுவேன், இந்த பக்கம் மலையாளத்துக்காரர் பேசுவார். அப்போது இடையில ஒரு பெங்காலி நின்று அப்படி ஊற்று பார்ப்பார், இப்படி பார்ப்பார், இப்படி பார்ப்பார். அரே சாப் அப்போ கேப் பார்க்கறே அப்போ பார்க்கறதே டப்பாமே பத்தர்லக்காக்கே இலாக்க ரத்தாக அப்படிப்பார். என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் பேசுறது எனக்கு ஓரளவு புரியலை, நீ மேலும் பேசுகிற அவனும் பேசுறது ஒரு டப்பாவில் கல்லை போட்டு குழுக்க மாதிரி என் காதில் கேட்கும்பாரு. அப்போ நான் சொல்லுவேன், எனக்கும் ஓ முடியும் அப்படித்தான் கேட்கேன். நான் எனக்கு 20 வயசில் நான் அங்கே போயிருக்கேன். அவன் பேசுகிற பெங்காலி எனக்கு முதல்ல போகும்போது ஒன்றுமே புரியலை. அவன் பேசுகிறா நான் பேசுகிறேன் அவன் வந்து ஒன்றுமே புரியாது. ஆக ஒரு 2 வருஷம் நான் அங்கே இருந்தேன். இந்த 2 ஆண்டு காலத்தில் எனக்கு என்ன பெரிய ஆச்சரியமான விஷயம் கேட்டேன்னா, அங்கே வந்து நான் இந்தியாவிலேருந்து 18 கிலோமீட்டர் இல்லை, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே வந்து பிறபாராங்கிற ஊர், வெஸ்ட் பெங்கால் ஒரு ஊரில் வந்து காய்கறிலாம் வாங்கிட்டு போனோம். இந்த காய்கறிலாம் வாங்கிட்டு போனால் 1 வாரத்துக்கு அந்த காய்கறி தான். அந்த ஊரில் வந்து எனக்கு வந்து சினிமா கொண்டு வந்து கேசட், அப்போ தான் வீடியோ கேசட் அறிமுகமாக இருந்தது. அந்த கேசட்டை போட்டு வளர்ப்பாங்க. ஒரு 2 வருஷத்தில் ஒரு 150 இங்கிலீஷ் படம், ஒரு 150 ஹிந்தி படம், ஒரு 300 படங்களுக்கு மேலே வீடியோ இதெல்லாம் பார்க்க முடியுது. 2 வருஷம் கழித்து அங்கே இருந்து வீட்டுக்கு வரேன். வீட்டுக்கு வந்தால் சங்கரம் கோயிலில், எங்கள் அப்பா வந்து சங்கரம் நகர்மன்றத்தில் வர 12 ஆண்டுகளாக இருந்தவர். வீட்டுக்குள்ளே வரேன், வீட்டில் சோறை ஒட்டி ஒரு குழந்தை சோறு கிட்ட சாச்சி நிற்கிது. இது யார் குழந்தை அப்படின்னு கேட்கேன். எங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்து 1.5 வருஷம் ஆகுது. எனக்கு வந்து தபாலே கிடையாது. எங்கள் அம்மா ஏதாவது கடிதம் போட்டாங்கன்னா 40 நாள் கழிச்சு விடும் அந்த கடிதம். அப்போ எனக்கு ஆச்சரியமாக இருந்து ஒரு அந்த குழந்தை பிறந்த செய்தி எனக்கு அவங்க எழுதுனேன். அதனால் எனக்கு எங்கள் அக்காவுக்கு குழந்தை பிறந்த செய்தியே தெரியல.
அதோட எங்கள் அப்பா வந்து 70-76 வரைக்கும் சங்கவல்லாரோட தலைவராக இருந்தார். திரும்ப 86 2000 தேர்தலில் ஜெயிச்சிட்டார். தேர்தலில் தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்தது செய்தியே எனக்கு தெரியாது. ஒரு 40 நாள் கழிச்சு எங்கள் அம்மாவை போட்ட கடிதத்தில் ஒரு அப்பா 2000 சேர்மன் ஆகியிருக்காருன்னு தகவல் இருந்தது. அப்போ இந்த மாதிரியான ஒரு எங்களுக்கு வந்து இந்திய தொலைக்காட்சி எதுவும் தெரியாது, வங்காளதேச டிவி தான் தெரியும். அங்கே அப்போ உசேன் முகமது எர்சாத் அப்படிங்கிறவர் இராணுவ சர்வாதிகாரி இருந்தார். 6 மணி நேரம் செய்தினா 20 நிமிஷம் அவருடைய செய்தி தான் வரும். பெங்காலி மொழி நிகழ்ச்சியில் மட்டும்தான் பார்க்கும்போது சாயங்காலம் 5-10 மணி வரைக்கும். அப்படி ஒரு நாட்டில் இருந்துட்டு எனக்கு திரும்ப அந்த நாட்டுக்கு சரி, நான் என்னுடைய நோக்கம் வந்து ஏதாவது வெளிநாட்டுக்கு வளைகுடாவுக்கு வேலைக்கு போகணும்னு தான் நினச்சி நான் பூட்டான் போனது. அதுக்கப்புறம் நான் 87 நான் டெல்லி போனேன். டெல்லி போயிட்டு தலைவர் வைகோவர்கிட்ட போய் எனக்கு ஏதாவது வெளிநாட்டில் வேலை வாங்கிட்டாங்கன்னு சொன்னேன். அப்போ என்னுடைய அப்ளிகேஷனை பயோடேட்டா எழுதி கொடுத்துருக்கும்போது அதை பார்த்துட்டு யார் இது கையில் எழுதுனா கட்டச் பண்ணான்னு கேட்டார். நான் கைட்டு எழுதுனான்னு சொன்னேன். இப்படி ஒரு கையெழுத்த நான் பார்த்ததே இல்லை அப்படின்னாரு. அப்போ நீங்கள் எங்கே அண்ணாச்சி பிகம் அண்ணாச்சி பையன்தானே, எங்கள் அப்பா நகரத்திலாங்கிற அவருக்கு எங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே தலைவரை நல்லா தெரியும். அதனால் நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா வெளியில் ஒரு ரூமில் 700 வாடகை கொடுத்துட்டுருக்காங்க, நீங்கள் வந்து இங்கே தங்கியிருங்க, வீட்டில் இருந்துருக்காங்க, எங்களுக்கு பாராளுமன்ற பணிகள் நடக்கும்போது எனக்கு தட்டச்சு பணிகளில் உதவுனா போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வாடகைலாம் அவங்க தரவை நான் பெரிய வீடு சரிட்டு நான் அங்கே போய் டெல்லியில் வந்து தலைவர்கிட்ட அப்போ ஜாயின் பண்ணது. 87 ஜாயின் பண்ணி 2012 31 ஆண்டுகளாக தலைவர் வைகோ அவருடைய செயலாளராக இருக்கின்றேன். முத முதல்ல நான் எப்படி வெளிநாட்டுக்கு போகிறேன்னா, நான் 100 நாள் பார்க்கணும்னு தமிழ்நாடு நிறைய பயணம் சுற்றிட்டேன். அப்போ முதல் வாய்ப்பு தலைவர் வைகோ அவர்கள் 2000 ஆண்டில் அமெரிக்காவில் நியூயார்க்குக்கு ஐநா சபைக்கு என்னை கூட்டு போகிறாங்க. அது கூட அந்த வாய்ப்பு இயற்கையாக அமைஞ்சது. 7 MP-களை வாஜ்பாய் தேர்ந்தெடுத்துட்டாரு. அப்போ அனுப்பும்போது அவங்க வந்து என்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்குறாங்க, இந்த மாதிரி மற்ற MP-கள்லாம் அவங்களுடைய மனைவி அல்லது குழந்தைய பிள்ளைகள் யாராவது வராங்க, வைகோ அவர்களோட யார் வராங்கன்னு கேட்டாங்க. அப்போ நான் சொன்ன வைகோ அவர்களோட யாரும் வரமாட்டாங்கன்னு நான் சொல்லிட்டேன். அதுக்கு பிறகு தலைவரோடு அங்கே ஒன்றே கூட்டு போக நினச்சிருந்தோம்னு சொல்லிட்டு எனக்கு டெல்லியில் போய் என் பேரை சேர்த்து என்னைய அரசு செலவுலேயே அங்கே நான் அமெரிக்காவுக்கு போயிருந்தேன். அப்போ 2000 ஐநா சபையில் 1 மாதம் நான் தங்கியிருந்து பணியாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ திருப்பி வர வழியில் லண்டனில் வந்து அங்கே 1 வாரம் தங்கியிருந்தேன். லண்டனில் 2000 ஆண்டில் என்ன அங்கே நான் கேள்விப்பட்ட ரெண்டு செய்தி நான் உங்களுக்கு சொல்லியாகணும். அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போது நான் லண்டனில் இருக்கும்போது 500,000 கேமராக்கள் லண்டன் நகரத்தில் இருந்தது, எது பொது இடத்துல. அப்போ அந்த தம்பிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் லண்டனில் 1 மணி நேரம் இறங்கி தெருவில் நீங்கள் நடந்துட்டு வந்தீங்கன்னா, 1 மணி நேரம் ஏதாவது 2-3 தெருக்குள்ளே சுற்றி வந்தீங்கன்னா 7 இடத்துல உங்களுடைய உருவம் பதிவாயிடும், உங்களுடைய நடமாட்டம் 7 இடத்துல பதிவாயிடும். அதனால் நீங்கள் பொய்ங்கிறது சொல்ல முடியாது. உங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் இன்றைக்கி எப்படி நீங்கள் உங்கள் அலைவீசி நீங்கள் எங்கெங்கே இருக்கிறீங்கிறத காட்டி கொடுக்குதோ, அதே போல் 2000 லண்டனில் வந்து அந்த கேமராக்கள் வந்து நீங்கள் எங்கே நடக்கிறீங்கிறத காட்டி கொடுத்துரும். ஆக இப்போ தான் மெட்ராஸில் எல்லா இடத்துலையும் பொது இடங்களில் நம்ம வந்து இந்த கண்காணிப்பு கேமராங்கிறத பார்க்குறோம். இதை 2000 லண்டனில் பார்த்தேன். அதே போது அமெரிக்காவில் ஒரு நண்பர் ராத்திரி 2 மணிக்கு கார்லெல்லாம் சுற்றி காட்டிட்டு ஒரு இடத்துல போய் நின்று ஒரு மிஷினிலிருந்து பணம் எடுத்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எனக்கு 2 மணிக்கு எப்படி பணம் எடுக்க பேங்க்குக்கு போகாமல் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு பேர் ஏடிஎம் மிஷின்னு சொன்னார். அப்போ தான் முதல்ல நான் வந்து ராத்திரி 2 மணிக்கு பணம் எடுக்கிறத பார்த்தேன். அதே ஏடிஎம் மிஷின் ஒரு அடுத்த சில ஆண்டுகளே இந்தியாவுக்கு வந்துச்சு. இன்றைக்கி நீங்கள் எல்லாருமே ஏடிஎம் மிஷினில் பணம் எடுக்கிறீங்க. லண்டனில் இன்றைக்கு லண்டன் வந்து உலக நாடுகளுடைய தலைநகரம் எதுன்னு கேட்டிருந்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவுக்கு நான் லண்டன் தான் சொல்வேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, லண்டன் நாட்டில் வந்து தம்பி சொன்ன ஒரு தெருவில் நான் இருக்கிறேன். அந்த தெருவில் 30 வீடு இருக்குது. அண்ணா, இந்த 30 வீடும் 30 நாட்டுக்காரங்களுக்கு சொந்தமானது. இப்போ எப்படி திருநெல்வேலியில் இருக்கேன்னா, இங்கே நம்ம மக்கள் தான் இருக்கீங்க, இதே மாதிரி அப்படி அல்ல. லண்டனுங்கிறது இங்கிலாந்துங்கிறது அது ஒரு அமெரிக்கா என்பது எப்படி ஒரு குடியேற்ற நாடோ, அதே போல் இங்கிலாந்து நம்ம ஆண்ட இங்கிலாந்து நாடு இன்றைக்கு முழுக்க உலகத்தினுடைய 150 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அந்த நாட்டில் குடியேறிட்டாங்க. 2025 லண்டனுடைய இங்கிலாந்து மக்களுடைய எண்ணிக்கை வந்து 50 விழுக்காட்டு குறைஞ்சிரும்னு சொல்லி 2010 இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் அறிவிச்சிட்டாங்க. ஆங்கிலேயர்களுக்கு 2025 பிறகு அவங்களுடைய நாடு சொந்தமானது அல்ல, அது வெளியிலிருந்து இந்த மாதிரி போன நம்ம போன்றவர்களுக்கு சொந்தமாகிடும். அந்த அளவுக்கு ஒரு நாடு முன்னேறுகிறது என்று எடுத்துக்கொள்வதாக இருந்தால், அந்த நாட்டுக்கு பல நாடுகளைச் சேர்ந்தவர்கள் வந்து குடியேறினால்தான் அது முன்னேறிய நாடு.
இன்றைக்கு நீங்கள் பார்க்க, நான் வந்து 84 நான் வட இந்தியாவுக்கு போகும்போது ரயிலில் பார்த்தீங்கன்னா ஏழை தமிழ் தொழிலாளிகள் அழிந்த குவித்த அழுத்துறது படிந்த உடையோடு பெட்டிகள் கூட இல்லாமல் பயணிப்பதை நான் பார்த்துருக்கின்றேன். அந்த காலகட்டத்தில் டெல்லியிலையும் பஞ்சாப் பம்பாயில 1930களில் இந்தியாவுக்கு போனவங்க லட்சக்கணக்கில் குடியேறிட்டாங்க. அதே மாதிரி டெல்லியிலையும் பார்த்தீங்கன்னா 5% மேலே தமிழர்கள் இருக்கிறாங்க. எல்லோரும் இங்கே இருந்து வேலை தேடி அந்த காலத்தில் போனவர்கள். இன்றைக்கு என்ன நிலைமை? இன்றைக்கு வட இந்தியாவிலிருந்து நம்ம நாட்டிற்கு உங்களிடம் வேலை தேடி வருகிறார்கள். அப்போ தமிழ்நாடு வந்து அந்த அளவுக்கு முன்னேறி கொண்டே இருக்கின்றது. இதை வந்து யார் இங்கே இருக்கோம் ஒத்துவிட மாட்டாங்க. தமிழ்நாடு ஒன்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. நான் அங்கே இருக்கும்போது அப்போவுமே நமக்கு கம்ப்யூட்டரில் மார்க் ஷீட் கொடுத்தாங்க. ஆனால் வட இந்தியாவில் பீகார்லாம் பார்த்தீங்கன்னா சினிமா நோட்டீஸ் அந்த காலத்தில் சிவப்பு கலரில் அடிப்பாங்க, அந்த நோட்டீஸில் தான் மார்க் ஷீட்டே கொடுப்பாங்க. இதை நான் கண்ணால் பார்த்துருக்கேன். இன்றைக்கும் வட இந்தியாவில் நீங்கள் நீங்கள் வட இந்தியாவுக்கு போய் பார்க்கணும். ஒரே இடத்துல நீங்கள் பிறந்து வாழ்ந்து ஒரு இடத்துல நீங்கள் திருநெல்வேலியில் பிறந்திருக்கீங்க. திருநெல்வேலியிலேயே நான் பிறந்தேன், திருநெல்வேலியிலேயே நான் வளர்ந்தேன், திருநெல்வேலியே வேறு எங்கேயும் போக மாட்டேன்னா நீங்கள் பிறந்திருக்கே வேண்டாம். நீங்கள் எதுக்கு பிறக்கிறீங்க? இந்த உலகத்தை ஒரு தடவையாக சுற்றி வரணும். நான் திருநெல்வேலியில் பிறந்தேன், திருநெல்வேலியில் வளர்ந்தேன், திருநெல்வேலியிலே செத்தம்னா அந்த ஆள் இருக்க வேண்டிய தேவையே இல்லை, பிறந்திருக்க வேண்டிய தேவையே கிடையாது. என்னை பொறுத்தளவுக்கு அவர் எதுக்கு பிறக்கணும்? அதாவது இந்த உலகம் வந்து எவ்வளோ பெருசு, இந்த உலகம் எவ்வளோ பெருசுன்னு யாருக்காவது இது தெரியுமா? இந்த உலகத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு எத்தனை கிலோமீட்டர் யாராவது சொல்லுங்கள். இந்த உலகம்னா இந்த உலகத்தை ஒரு தடவை சுற்றி வர்றதுக்கு எத்தனை கிலோமீட்டர் யாருக்காவது சொல்ல முடியுமா? இந்த உலகம் இருக்கலையா, பூமி உண்ட, இதை இப்படி சுற்றி வந்தால் எத்தனை கிலோமீட்டர், இப்படி சுற்றி வந்தால் எத்தனை கிலோமீட்டர் சொல்ல முடியுமா? தெரியாது. இப்படி சுற்றி வந்தாலும் 40,000 கிலோமீட்டர் தான், இப்படி சுற்றி வந்தாலும் 40,000 கிலோமீட்டர் தான். இந்த உலகத்தை இப்படி சுற்றி வந்தாலும் 40,000, இப்படி சுற்றி வந்தாலும் 40,000. இந்த 40,000 கிலோமீட்டர் ஸ்டீபன் ஹாக்கின்ஸ் என்ன சொல்கிறாரு, இந்த 40,000 கிலோமீட்டரை ஒரு ரயில் நொடிக்கு 3 முறை சுற்றி வர வேண்டும். நொடிக்கு 3 முறை சுற்றி வருகிற அந்த ரயிலில் ஒருவர் ஏறி ஒரு வாரம் சுற்றி விட்டு கீழே இறங்கினால் பூமியில் 100 ஆண்டுகள் ஓடியிருக்கும். ஆனால் அவருக்கு வயது 1 வாரம்தான் கூடியிருக்கும். அவருடைய குடும்பமோ மகனோ மகளோ யாரும் இருக்க மாட்டார்கள். அவர் அவருடைய பேரப்பிள்ளைகளைத்தான் பார்ப்பார் எப்படின்னு ஸ்டீவன் காக்கின் சொல்கிறார். பிறந்தார் இல்லையா சயின்டிஃபிக், அவர் அவர் அந்த அன்றுவழியை பற்றி நிறைய தேதியை சொல்லியிருக்கிற அவர் தான். நீங்கள் கடந்து வந்த பாதையை பின்னோக்கி சென்று நீங்கள் உங்களுடைய இறந்த காலத்தை பார்க்கலாம் என்றும் அவர் சொல்கிறார். இது விண்வெளி பயணத்தில் நீங்கள் பின்னோக்கி போனேன்னா நீங்கள் குழந்தையிலிருந்து பிறந்து வளர்ந்த வாழ்க்கையை திரும்ப பார்க்கலாம்ங்கிறார். இதெல்லாம் வந்து அவருடைய கற்பனையாக இல்லைங்கிற எதிர்காலத்தில் சொல்ல போகும். சரி, ஒடுக்கி ஒரு ரயில் வந்து 3 நிமிஷம் 3 தட உலகத்தை சுத்த முடியுமா? 120,000 கிலோமீட்டர் ஒரு ரயில் ஒரு நிமிஷத்தில் சுத்த முடியுமா? ஒரு முடியல. முடியும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ராக்கெட் வந்து 1 நொடிக்கு 11 கிலோமீட்டர் பறக்குது. கண்மூடி கண் திறக்க முன்னோட்டி இங்கேருந்து வேட்டையை தாண்டி போயிருது 11 கிலோமீட்டருன்னு சொன்னால் யாராலையும் நம்ப முடியாது. ஆனால் வந்துது அந்த ராக்கெட் வந்து 11 நொடிக்கு 11 கிலோமீட்டர் பாயிற ராக்கெட் தான் முத முதல்ல சந்திரனுக்கு போன ராக்கெட். இன்றைக்கு நொடிக்கு 8,000 கிலோமீட்டர் போகக்கூடிய நொடிக்கு அந்த 11 கிலோமீட்டருங்கிறதெல்லாம் இப்போ பறந்து போச்சு. எவ்வளோ இன்றைக்கு கண் இருக்கும் நேரத்துக்குள்ள 8,000 நொடிகள் பறந்து போகக்கூடிய கருவிகள் வானூர்திகள் ராக்கெட்டுகள் வந்துருச்சு. இப்படி போய் அந்த ஒரு காலகட்டத்தில் நான் இருந்த இடத்துல இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் என்று நீங்கள் சொல்லக்கூடாது. உலகத்தில் யாரெல்லாம் முன்னேறியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஊரை விட்டு ஓடினவங்க தான் முன்னேறியிருக்காங்க. இந்த ஊரை விட்டு ஓடினவங்களும் நாட்டை விட்டு வெளியேறினவங்களும் தான் முன்னேற முடியும். இருந்த இடத்துல இருந்தவங்களுக்கு எந்த பேரும் கிடையாது. எடுத்துக்காட்டாக நான் சொல்கிறேன்னா, இந்தியாவில் யாரெல்லாம் தலைவராக இருந்தால், காந்தி, நேரு, அப்துல் கலாம் ஆசாத், முகமது அலி ஜின்னா, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், சர்தார் பட்டேல் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. இவங்களாம் யார்? இந்திய சுதந்திர போராட்ட தலைவர்கள். இவங்க வந்து யாருமே இந்தியாவில் படித்தவங்க கிடையாது. இவங்க எல்லாருமே லண்டனில் படித்தவங்க. லண்டனில் வைக்கி லண்டனில் போய் படிச்சுட்டு வந்தவங்களை தான் அன்றைக்கு இந்தியர்கள் அவர்கள் சொன்னதை தான் நம்பினார்கள். அது லண்டனில் போய் படிச்சுட்டு வராதவங்க இங்கே தலைவரை ஏற்றுக்கிறதில்லை. அப்போது இந்தியா விட்டு லண்டனுக்கு போகிறவங்க இந்திய தலைவர்கள் ஆகிட்டாங்க.
எங்க அப்பா சங்கரன் கோயில்ல முதல்ல எஸ்எஸ்எல்சி தேர்வு எழுதும்போது சங்கரன் கோயில சென்டரே கிடையாது. ஏழு பேர் எஸ்எஸ்எல்சி பரீட்சை எழுதுறாங்க. இந்த ஏழு பேரும் கோயில்பட்டியில போய் எழுதுறாங்க, தங்கி இருந்து எழுதுறாங்க. அதுல ஆறு பேர் பெயில். எங்க அப்பா ஒரு ஆள் பாஸ் பண்ணாரு. எங்கள் தாத்தாவுக்கு அது மகிழ்ச்சி ஆகி அவரை கொண்டே மதுரையில் அமெரிக்க மதுரா காலேஜ்லேயும் அமெரிக்கா சேர்த்துட்டார். அப்போ ஒரு ஃபீஸ் வாட்ச் 23 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துறாரு. எங்கள் அப்பா அதை 35 வருஷம் போட்டிருந்தார். அப்போ மதுரா காலேஜில் போய் எங்கள் அப்பா படிச்சிடுறாரு. படிச்சுட்டு அவர் வந்து மெட்ராஸில் வேலைக்கு போயிட்டார். சங்கம் கோயிலேருந்து முத முதல்ல மெட்ராஸ் போனது என்னுடைய தந்தை. என்னாச்சு, அப்போ மெட்ராஸ் போயிட்டு வந்த ஆள்னா அப்போ பெரிய ஆள். உடனே அவரை எங்கள் ஊரில் சங்கம் கோயிலில் தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அவரை எங்கள் ஊருக்கு சேர்மன் ஆகிட்டார். 12 வருஷம் சேர்மன் ஆகிட்டார். அதுபோல் நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் உங்கள் ஊர்லேருந்து யாரெல்லாம் மெட்ராஸுக்கு போயிட்டு வந்தாங்களோ அவங்க தான் தலைவராகிருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? யாரெல்லாம் இந்த ஊரை விட்டு வெளியில் போயிடும், சரி சினிமாவில் இருக்காங்க யாரா எடுத்துக்கோ, அத்தனை பேர் ஊரை விட்டு ஓடியாந்தவங்க தான் டைரக்டராக இருப்பான். அத்தனை பேரும் நடிகராக இருக்கிறவங்களாம் யாரா ஊரை விட்டு ஓடினவங்க தான். இந்த ஊரில் இருந்த உங்களை பற்றி யாராவது பேசுவாங்களா? இந்த ஊர்லேயே நீங்கள் இருக்கே சாய்ச்சிட்டு உங்களோட உங்களுக்கு அடுத்த ஊரில் உங்களை பற்றி யாருக்காவது தெரியுமா? இந்த ஊர் சாமி பேரே அடுத்த ஊரில் சொன்னால் தெரியாது. இந்த ஊர் சாமி பேரே அடுத்த ஊரில் சொன்னால் தெரியாது. பயணம் என்ன தருகிறது? நான் முதல்ல இங்கேருந்து நார்வே நாட்டுக்கு போனேன். நார்வே நாட்டை பார்க்கணும்னு நான் 10 வயசில் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கிறிஸ்தவ பாதிரியார் வந்து கலர் கலராக படங்கள் வச்சு காட்டினாங்க. அதில் வந்து பனியில் கிறிஸ்மஸ் தாத்தா நிற்பார். அப்போ இந்த கிறிஸ்மஸ் தாத்தா நார்வேல தான் உருவானாருன்னு சொன்னாங்க. 10 வயசுல எனக்கு நார்வே நாட்டை பார்க்கணும்னு ஆசை. சரின்ட்டு 2011 இங்கேருந்து டெல்லியில் நார்வே தூதரத்து விசாவுக்கு போனேன். அப்போ அந்த லேடி வந்து என்கிட்ட கேட்டாங்க, இது வந்து டிசம்பர் மாதம் குளிர்காலம், நாங்களே எங்கள் நாட்டில் இருக்க மாட்டோம், எங்கள் ஊரில் -20-30 டிகிரி குளிர் போகும், இந்த டைத்தில் நீ ஏன் எங்கள் நாட்டுக்கு வர அப்படின்னு கேட்டான். அப்போ நான் சொன்னேன், அந்த நான் வந்து வெப்ப நாட்டில் பிறந்தவன், உங்கள் நாட்டில் குளிர் எப்படி இருக்குன்னு பார்க்கத்தான் நான் வரேன்னேன். எனக்கு தெரியாது, குளிர் பார்க்கணும்னு நான் போனேன்னு சொன்னேன். அவர் திருச்சிட்டே வந்து அந்த லேடி வந்து உடனே விசா கையெழுத்து போட்டு கொடுத்தாங்க. அப்போ நான் நார்வே நாட்டுக்கு போய் இறங்குறேன். அப்போது நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு அது, யாராவது சொல்லுங்கள். அது நான் நார்வே ஸ்டார்ட் பண்ணிட்டதுனால டக்குன்னு சொல்லிவிட்டாரு. சரி, நண்பகலில் சூரியன் மறையிற நாடு அது, நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு சரியை சொல்லிட்டீங்க, நண்பகலில் சூரியன் மறைகிற நாடு சொல்லுங்க. யாராவது அவர் எந்திரிக்க மாதிரி தெரியுது, ஆனால் எந்திரிச்சு உட்காந்துட்டாரு. யாராவது சொல்ல முடியுமா? அதுவும் நார்வே தான். எப்படி கேட்டீங்கன்னா, பூமி இப்படி எடுத்துக்கங்க, இது 23 டிகிரி சாய்ஞ்சிரு. அப்போ இந்த பக்கம் இந்த லைட் விடுறதுனால இது பார்க்கலாம், இந்த பக்கம் இருட்டாக இருக்கிறதுனால அது இருட்டு, அப்படியே சுற்றிக்கிட்டு வரும். நார்வே நாட்டில் இப்போ நம்ம ஊரில் சூரியன் எங்கே உதிக்குது? கிழக்கு உதிச்சு மேற்க மறையுது. நார்வே நாட்டில் சூரியன் கிழக்கு உதிச்சு மேற்க மறையாது. காலையில் கிழக்கு நிற்கும், 12 மணிக்கு வடக்க வரும், சாயங்காலம் 6 மணிக்கு மேற்க வரும், இரவு 12 மணிக்கு தெற்க வரும், காலையில் 6 மணிக்கு கிழக்க வந்துடும். நார்வே நாட்டில் சூரியன் இப்படி தான் சுற்றும், இப்படி தான் சுற்றும். அப்போது உலகத்தில் நீண்ட பகல் கொண்ட நாடு இது. உலகத்திலே 24 மணி நேரமும் வெளிச்சமாக இருக்கக்கூடிய நாடு சொல்ல முடியுமா? June 21 வந்து லாங்கஸ்ட் டே. அந்த 21ஆம் தேதி வடதுருவத்தில் 24 மணி நேரமும் வெளிச்சிருக்கும். அது அடுத்த நாள் June 22ஆம் தேதி 23 மணி நேரம் 57 நிமிஷம் வெளிச்சமாக குறையும். அதுக்கு அடுத்த நாள் 23 மணி நேரம் 54 நிமிஷமாக குறையும். இப்படியே அந்த வெளிச்சம் குறைஞ்சிக்கிட்டே வந்து November 2ஆம் தேதிக்கு பிறகு வடதுருவத்தில் சூரியன் தெரியாது. December 20க்கு பிறகு February 10 வரைக்கும் டோட்டல் 50 நாள் இருட்டு. நான் இங்கேருந்து போகிற வரைக்கும் எனக்கு இந்த விஷயம் தெரியாது. அங்கே ஏர்போர்ட்டில் காலையில் நான் நள்ளிரவில் சூரியன் உதிக்க இடத்த போய் பார்க்கறதுக்கு போகிறேன். காலைல 11 மணிக்கு நாடே இருந்து கிடக்கு. அப்போ சொன்னாங்க, இந்த 3-2 மாதத்துக்கு வெளிச்சம் சூரியனை வராதுன்ட்டாங்க. அப்போ நான் 72 நாள் வடதுருவத்தில் சென்னையிலேருந்து 17,000 கிலோமீட்டர் நான் இருந்த ஊர் ப்ரம்சோங்கிற ஊர், TROMSO, நீங்கள் நெட்டில் போட்டு பாருங்கள். அந்த ஊரில் 24 மணி நேரம் 3 நாள் இருட்டில் இருந்துட்டு நான் ஓசோ வரேன். ஓசோலையும் தலைநகர்லையும் அது 2,000 கிலோமீட்டர் சவுத்தில் இருக்கும். நான் இருக்கிற அந்த ட்ரோன்ஸோலேருந்து 4,000 கிலோமீட்டர் போனால் வளர்த்துருவோம். இதே தான் கீழே அண்டார்டிகா. அண்டார்டிகாவில் 3 மாதம் இருட்டாக இருக்கும், 3 மாதம் வெளிச்சமாக இருக்கும்.
அந்த சூரியன் மறையக்கூடிய காலத்தில் விலங்குகள்லாம் தூங்க ஆரம்பிச்சோம். அந்த விலங்குகள் மீது 3 மாதம் கழித்து சூரிய ஒளி படும்போது தான் அந்த விலங்குகள் எந்திரிக்கும். 3 மாதத்துக்கு சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது. இப்படி பல விலங்குகள் அண்டார்டிகாவில் இருக்கு. அப்போ 72 மணி நேரம் நான் இருட்டில் இருக்கும்போது எனக்கு நம்பவே முடியல. நம்ம வந்து நள்ளிரவில் என் ஈழத்தமிழ் நண்பர் ஒருத்தர் சிம்மன்ன்ற ஒரு வீட்டில் இருந்தேன். அவர்கிட்ட கேட்டேன், அவர் இந்த மாதிரி சொன்னார், அண்ணா எங்கள் யாழ்ப்பாணத்தில் இப்படி தான் சொல்லி கொடுத்தாங்க, இந்த மாதிரி சூரியன் மறைதுங்கிறது எங்களுக்கு இங்கே வந்து தான் தெரியும் அப்படின்ட்டு. அப்போது ஒன்று உண்டு, உள்ளூர் கணக்கு பிள்ளைக்கு இன்னார் மகன் இன்னாருன்னு வாரிசு தெரியும், அந்த ஆள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னார். அப்போ நான் இங்கே வந்து இதுக்கு பேர் வந்து தமிழகத்துக்கு பேர் கொடி வழிந்தார். சரிட்டு நீங்கள் வந்து ஜீனியாலஜிக்கல் ட்ரீன் லேப்பில் போட்டு பாருங்கள். இங்கிலாந்துலலாம் ஒரு குடும்பம் இருந்தால் அவர் மரம் போட்டு இங்கிலாந்து மகாராணி விக்டோரியா மகாராணி 150 வருஷத்துக்கு நாங்கள் போட்ட கொடி வழி புக்கு கூட இருக்குது. சரிட்டு நான் வந்து கொடி வழிங்கிற தலைப்பில் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காண்டி ஜப்பானுக்கு போனேன். ஜப்பானில் போய் அவரை சந்திக்கிறதுக்கு போனேன். அவருக்கு அப்போ 90 வயசு, அவருக்கு பேச முடியாத நிலைமையில் இருந்தார். அவருக்கு இந்திய அரசாங்கம் வந்து பத்மஸ்ரீ விருது கொடுத்தது. பத்மஸ்ரீ விருதை கொடுக்கறதுக்காண்டி நான் போயிருந்ததுக்கு 2 மாதத்துக்கு முன்னால் மன்மோகன் சிங் வந்து ஜப்பானில் வச்சு பிரதமருனால அந்த விருது அங்கே கொடுக்குறாரு. யாருக்கு? நோபல் கரசிமாவுக்கு. அதுக்கப்புறம் அவர் பெட்ரிட்டன் ஆகிட்டாரு, அடுத்து இறந்துட்டார் சீக்கிரத்தில். போன வருஷமாக 3 வருஷம் 4 வருஷமாக அவர் பேசல. அப்போ நான் ஜப்பான் நாட்டுக்கு போயிட்டு அவரை வீட்டு வரைக்கும் போயிட்டேன். அவர் வீடு வந்து காமபுராங்கிற இடத்துல இருக்குது. உலகம் சுற்றுவாரி ஒரு படம் யாராவது பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்க. அந்த படம் தான் தமிழ்நாட்டில் முதல் முதல்ல ஜப்பான், ஹாங்காங், மலேசியா, சிங்கப்பூர், தாய்லாந்து போன்ற நாடுகளை முத முதல்ல தமிழில் கொண்டு வந்து காட்டின படம் உலகத்துக்கு வாழ்க்கை. அந்த படத்தை நான் வந்து கிட்டத்தட்ட 80 தடவை பார்த்தேன் தமிழில் வந்து அந்த காலத்தில் சின்ன பையனாக இருக்கும்போது. ஏன்னா அந்த காலத்தில் இப்போ மாதிரி பேட்டி ஷோலாம் கிடையாது. சாயங்காலம் 2 ஷோ, சனி ஞாயிறு மட்டும்தான் 3 ஷோ. அதனால் ஒரு படம் போட்டால் 50 நாள் ஓடும். அந்த படம் தான் ஓடும். தங்கரோவில் 50 நாள் ஓடிச்சு. அப்போவுமே ஒரு 10-20 தடவை பார்த்தா அதுக்கடுத்து டிவியில் அது இதுலன்னு பார்த்தா ஒரு 50-80 தடவை பார்த்துருப்போங்க. 50 நாள் அந்த படத்தை பார்த்தவங்க இருக்காங்க. முதல்ல எம்ஜிஆர் வந்து வெளிநாட்டை போய் படம் பிடிக்கணும்னு சொல்லணும்னு நோட்டி சிவாஜியும் சிறுநீர் சித்தம் போட்டு முத முதல்ல போய் சிவக்கமன் படத்துக்காண்டி 2 பாட்டை சுவிட்சர்லாந்துலேயும் இத்தாலியில் படம் பிடிச்சி வந்துட்டாங்க. ஆக தமிழில் முத முதல்ல வெளிநாட்டை காட்டினது வந்து சிவந்தமன் படம். இந்த உலகம் சுற்று பாலிமன் படத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சீன் கூட கிடையாது. 3 மணி நேரம் படம் ஓடும், 3 மணி நேரம் வெளிநாட்டில் தான் ஓடும். அந்த 3 மணி நேரம் வெளிநாட்டில் ஓடக்கூடிய அந்த படத்தினுடைய படம் தான் இந்த தமிழர்களுக்கு உலகத்தை கொண்டு வந்து காட்டுச்சு. அந்த படத்தை பார்த்த அந்த நம்ம நாரதூர் நாதன் வந்திருக்காங்க, நன்றி. அப்போ அந்த அந்த படத்தை பார்த்துட்டு தான் எனக்கு வெளிநாடு போகணுங்கிற ஆசையை வந்து. அப்போ அந்த படத்தை வந்து 72-73 வந்ததுன்னு வைங்களேன், எனக்கு அப்போ ஒரு 8-9 வயசு. அந்த காலத்தில் இந்த படம் வந்து ஏற்படுத்தின தாக்கத்தினுடைய விளைவாகத்தான் எப்படியாவது வெளிநாடுகளை சுற்றி வரணும்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் 18 நாடுகளை சுற்றி வந்துட்டேன். சிங்கப்பூருக்கு, மலேசியாவுக்கு 8 தடவை தனியாக போயிருக்கேன், சிங்கப்பூருக்கு 7 தடவை போயிருக்கேன். அது தனி கணக்கு. பார்த்த நாடுகள் மட்டுமே 18. இந்த பயணங்களை பதிவு செய்யணும். தமிழில் பயணப்பதிவுகள் எப்போ ஆரம்பிக்குது? அவர் வந்து சேலம் பகடாலு நரசிம்மருங்கிற ஒருத்தர். இந்தியாவில் அவர் வந்து 19வது நூற்றாண்டில் கோயில்களுக்கு போயிட்டு வந்ததை பற்றி எழுதுறார். அவர் எழுதியிருக்காரு, அந்த இது பின்னாடி தொகுப்பாக வருது. அதுக்கு பிறகு 1930களில் வந்து ஏகே செட்டியார் வந்து அவர் முத முதல்ல அவர் வந்து பர்மாவில் இருக்கிறார். அவர் வந்து நாட்டுக்கோட்டை செட்டியார். பர்மாவில் தனவணிகன் ஒரு பத்திரிகை நடத்துகிறார். அந்த தனவணிகன் பத்திரிகை நடத்தும்போது பர்மாவில் அவர்கிட்ட யாரோ வந்து ஒரு கேமராவை கொண்டாந்து காட்டுறாங்க, படம் எடுக்கிற கருவி. படம் எடுக்கிற கருவியை காட்டின உடனே இவருக்கு ஆழ போட்டோ எடுக்கிற கருவி அவர் அப்பத்தான் பார்க்கார். இது 1929. உடனே அவர் என்ன செய்கிறார், இந்த கேமரா இந்த கருவி எங்கே கிடைக்குதுன்னு ஜப்பான் நாட்டில் கிடைக்கணும்னு இந்த கருவியை வாங்குறதுக்காண்டி ஜப்பான் போயிடுறார். யார்? ஏகே செட்டியார். ஜப்பானில் போய் 2 மாதம் தங்கியிருந்து ஒரு கேமரா வாங்கி அந்த கேமராவில் எப்படி படம் எடுத்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வரார். அப்போ அவர் தியேட்டருக்கு போகிறார். தியேட்டரில் வந்து இங்கிலீஷ் படம் வருது ஜப்பானில். தியேட்டரில் போடுறான். போடும்போது அந்த மூலையில் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு மைக்கில் வச்சுக்கிட்டு இங்கிலீஷில் வசனம் வர்றதுக்கு ஜப்பான் மொழியில் மொழிபெயர்த்து சொல்கிறார். அங்கே ஒவ்வொரு காட்சிக்கு காட்சி அவருக்கு ஜப்பானிய மொழியில் தியேட்டரை விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. இன்றைக்கு கூட ஜப்பான் நாட்டில் ஜப்பான் மொழியில் இன்றைக்கி உங்களுக்கு வந்து ஒரு பொருள் அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு நீங்கள் ஒரு டிவி உங்கள்கிட்ட இருக்குது, அந்த டிவிக்கான நோட்டீஸ் கொடுப்போம் பார்த்தீங்களா, அது தமிழில் இருக்குமா இங்கிலீஷில் தான் இருக்கும்.
இப்படி அந்த நாட்டில் ஜப்பானில் உள்ளே வேறு பொருளை நீங்கள் விற்க முடியாது. ஜப்பான் நாட்டுக்குள்ளே நீ ஒரு பொருளை அறிமுகப்படுத்துகிற என்றால் அந்த பொருளுடைய முதல் முழு செயல்படுறது எப்படிங்கிறது அவன் ஜப்பானிய மொழியில் நோட்டீஸு மக்களை எழுதி கொடுத்தா தான் அந்த நாட்டில் பொருளை விற்க முடியும். அப்போது அந்த மாதிரி வந்து ஜப்பானியர்கள் அவர்களுடைய மொழியை வந்து அந்த அளவுக்கு வச்சுருக்காங்க. ஜப்பானில் வந்து அவங்களுடைய மொழியை மூணாக பிரித்து வச்சுருக்காங்க. அத்தகானா கித்தகானா கஞ்சி. இந்த கத்தகானாங்கிறது லெஃப்ட் டு ரைட் எழுதுறது, கித்தகானாங்கிறது மேலே மக்கள் எழுதும், கஞ்சிங்கிறது ஜப்பானிய மொழியில் அதாவது பிறமொழி சொற்கள் மட்டுமே இருக்கும். பிறமொழி சொற்கள் எதுவும் இந்த அத்தகானா கித்தகானால் வராது. இந்த கஞ்சியில் மட்டும்தான் அந்த பிறமொழி சொற்களை பார்க்க முடியும். இப்போ ஜப்பானில் நான் இருந்தப்போ அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் ஏரியாவுக்கு வேறு நாட்டிலேருந்து நம்ம போயிருக்கோம்னு இறங்குறோம்னு வைங்க, ரெண்டாவது நாள் முனிசிபாலிட்டியிலேருந்து ஒருத்தர் வருவார். அவர் வந்து இந்த ஏரியாவில் நீங்கள் புதுசாக குடி வந்துருக்கீங்களா அப்படின்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஜப்பானிய மொழி ஆசிரியரை முனிசிபாலிட்டியை நியமித்தோம், முனிசிபாலிட்டியை நியமித்து அவர் ஒரு மூணு மாதம் வந்து உங்களுக்கு ஜப்பானிய மொழியை வீட்டில் சொல்லிக் கொடுத்துட்டு போவார். இந்த நான் ஜப்பான் போனது 2013 டோக்கியோ ரயில் நிலையத்திலையோ வானூர்தி நிலையத்திலையோ டாய்லெட்டுக்கு, இப்போ நம்ம ஊரில் ஒரு இங்கிலீஷில் எழுதிப்போம்ல டாய்லெட்டில் இங்கிலீஷில் எழுதிப்போம்னா, டோக்கியோ வானூர்தி நிலையத்தில் கூட ஆங்கில மொழி கிடையாது. அது இருக்க படத்தை ஆம்பளையும் பொம்பளையும் பார்த்து தான் நீங்கள் உள்ளே போகணும். ஜப்பானிய மொழியில் மட்டும்தான் ஆண் பெண்ணு எழுதி வச்சுருக்கான், வேறு எந்த மொழியிலையும் கிடையாது. அது ரொம்ப ஒரு நீங்கள் தடுமாறி போவீங்க. நம்ம உள்ளே போகிறோம் அங்கே வந்து ஒரு பெரிய இதே கிடையாது, நம்ம ஒன்று போயிட்டு இருக்கும் போது ஒரு பெண் அதை துடைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மொழியில் அந்த நாட்டில் வந்து ஒரு இதே ஒரு அது ஒரு பெருசாகவே நினைக்கிறது இல்லை. அதே மாதிரி பல ஜப்பான் நாட்டில் பல அதிசயங்கள் இருக்குது. அப்போ என்னுடைய நான் சொன்னேன் என்னுடைய நண்பன்கிட்ட, என்னை ஒருத்தர் பழமையான ஒரு ஊருக்கு நீ கூப்பிட்டு போகிறோம் ஜப்பானிய நாட்டில், இந்த மர வீடுகள்லாம் இருக்கிற மாதிரி பார்க்கணுட்டு. இப்போ மர வீடுகள்லாம் போயிடுச்சு. ஜப்பான் டோக்கியோ வந்து உலகத்திலே பெரிய நகரம், 3.5 கோடி பேர் வசிக்கிறாங்க, மெட்ராஸ் மாதிரி 5 மடங்கு பெரிய ஊர். இந்த ஜப்பான் டோக்கியோவில் மர வீடு ஏதாவது இருக்குன்னா மர வீடுகள் கிடையாது. மர வீடுகள்லாம் இப்போ கிராமத்தில் எங்கேயாவது தேடி பிடிக்கிறோம். அப்போது ஒரு 300 கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஊருக்கு என்னை கூப்பிட்டு போனான் என்னுடைய நண்பர். அந்த ஊருக்கு பேர் வந்து என்னுடைய ஜப்பானில் அரங்கிற பயணம் உள்ள அதை பற்றி நான் 300 பக்கம் விரிவாக எழுதியிருக்கிறேன். அந்த ஊரில் 20 தலைமுறையாக எல்லோரும் ஒரே வீட்டில் குடியிருக்காங்க. அதனால் அது ஐநா யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவிச்சிருக்கு. போயிட்டு திரும்ப வரும்போது ஓன்சன் குளியலுக்கு கூப்பிட்டு போனான். ஓன்சன்ங்கிறது என்ன குளியல்னு கேட்டேன்னா, ஜப்பானில் அம்மன் மாதிரி தான் குளிப்பாங்க. அந்த ஓன்சல் குளியல் எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜப்பானுடைய அவருடைய வாழ்நாளில் ஒரு குறிக்கோள் வச்சுருப்பார். நம்ம சம்மர் ஹாலிடேஸில் விட்டவுடனே நம்ம ஊட்டி கொடைக்கானல் போகிற மாதிரி ஜப்பானில் அவங்க வந்து ஓன்சன் 10 ஒரு 4 ஓன்சனை தேர்ந்தெடுத்து வச்சுருப்பாங்க. மே மாதம் 1-10 தான் அவங்களுக்கு ஹாலிடே. அப்போ என்னுடைய நண்பர், நீங்கள் அந்த காலத்தில் இடத்துல வந்தால் தான் நாங்கள் உங்களோட என்னோட கூட இருந்து சுற்றி காட்ட முடியும்னு சொன்னதுனால நம்ம மே மாதம் 1-10 நான் 16 நாள் ஜப்பானில் இருந்தேன். அப்புறம் ஹாங்காங் சைனா மக்காவிலெல்லாம் இருந்துட்டு 22 நாள் பயணத்தை முடிச்சுட்டு வந்தேன். அப்போ அந்த ஓன்சன் குளியல் என்னென்னா, எனக்கு அங்கே வரைக்கும் போகிற வரைக்கும் தெரியல. அவன் என்ன சொல்கிறான், அங்கே என்னென்னு கேட்டேன்னா, அங்கே ஆண்கள் பெண்கள் எல்லாருமே அம்மனமாக தான் குளிக்கிறாங்க பொது இடத்துல. அந்த ஓன்சன் வந்து 3000 அடி ஆழத்துலேருந்து மினரல்ஸ் எடுத்து கொண்டாந்து அதை பால் கரலில் ஒரு தண்ணி இருக்குது, அடுத்த ஒரு கரலில் ஒரு தண்ணி இருக்குது, அடுத்த ஒரு கரலில் தண்ணி இருக்குது, இப்படி பல இடங்களில் அந்த தண்ணி இருக்குது. அதில் குளிக்கிறது தான் அவங்களுக்கு ஆனந்தம். அந்த குடும்பத்தோடு வந்து குளிக்காங்க பெண்களுக்கு தண்ணி இடம். சரி, வீட்டில் எப்படி குளிக்கிறாங்க, வீட்டில் எப்படி குளிக்கிறாங்கன்னா, காலையில் அவங்க குளிக்கிற வழக்கம் கிடையாது. வீட்லேயும் பெரிய பெரிய தொட்டி இருக்குது, பழத்துக்குள்ளே தொட்டி இருக்குது. சாயங்காலம் 7 மணிக்கு வந்து அப்பா அம்மா மகன் 4 பேரும் அம்மனமாக தொட்டிக்குள்ளே இறங்கி உட்காந்துருவாங்க. பக்கத்தில் இருக்கிற ஸ்நாக்ஸ்லாம் இருக்கும். ஒரு 2 மணி தான் அந்த தொட்டிக்குள்ளே உட்காந்து குடும்ப கதைகளை பேசுவாங்க. வீடுகளில் பாய்தான், நம்ம பத்தப்பட பாயுது மாதிரி எல்லா வீடுகளையும் பாய்தான் தரையில் இருக்குது ஜப்பான் நாட்டில். அதுக்கப்புறம் 9 மணிக்கு பட்டாங்கன்னா காலையில் முடிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போயிடுவாங்க. காலை குடிக்கிற வழக்கம் ஜப்பானில் கிடையாது. அவங்க வீட்டில் குடும்பத்தோடு அம்மனமாக குடிக்கிற வழக்கம் தான் உண்டு. இது ரெண்டும் நான் ஜப்பானில் பார்த்த புதுமை. அங்கேருந்து ஜப்பான் நாடு வந்து பார்த்தீங்கன்னா, கிழக்கை பார்த்தீங்கன்னா ஜப்பானுக்கு கிழக்கை வந்து பசிபிக் கடல். பசிபிக் கடலை பார்த்தீங்கன்னா 16,000 கிலோமீட்டருக்கு கிழக்க ஜப்பானுக்கு கிழக்க ஃபுல்லாக கடல். உலகத்தில் மறுபகுதி ஃபுல்லாக கடல் தான் இருக்குது. அப்போ உலக கிழக்கை பார்க்க சுற்றும் போது கடல் மேற்க பார்க்க தழுதுனால ஜப்பான் வந்து வருஷத்துக்கு 1 மில்லிமீட்டர் 1 சென்டிமீட்டர் நகர்ந்துக்கிட்டே இருக்கு. இன்னும் சில லட்சம் ஆண்டுகளில் ஜப்பான் வந்து சைனாவோட போய் சேர்ந்து அப்படி ஆய்வாளர் சொல்கிறாங்க. அந்த கடலுடைய தாக்கம் இருக்கிறதுனால தான் அது நகர்ந்திக்கிட்டே இருக்கனால அந்த அடிக்கடி பூகம்பம் வருது ஜப்பானில்.
அந்த வீடு அங்கே தப்பால் இருந்து பார்த்தீங்கன்னா 100 மாடி கட்டடம் இருக்குன்னா, ஒரு அடிக்கு ஒரு 50 தண்ணிக்கு ரப்பர் இருக்கு. 100 மாடி கட்டடம் பூகம்பத்தில் இப்படி எப்படி ஆடி, இவ்வளோ 100 மாடி கட்டடம் இப்படி 3 அடிக்கு சாஞ்சு, இந்த பக்கம் 3 அடி சாஞ்சு ஆடி விழுந்து நின்று பூகம்பம் வரும்போது அங்கே சரிஞ்சு விடாது. இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஜப்பான்லேருந்து வந்துட்டு மாமல்லபுரத்தில் ஒரு நண்பரோட, நார்வேலேருந்து ஒரு நண்பர் வந்தார், அவரை கூப்பிட்டு மாமல்லபுரத்துக்கு போயிருந்தேன். அப்போ வந்து ஜப்பான் நாட்டில் நான் பார்த்து பேசிகிட்டு இருக்கும்போது என் பக்கத்தில் ஒரு தம்பி உட்காந்துருந்தார், அவர் எங்களுக்கு கைடாக வந்திருந்தார். அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் பேசிகிட்டு இருக்கும்போது ஜப்பான் போயிட்டேன், ஆனால் நானும் ஜப்பானில் ஒரு 12 வருஷம் இருந்தேன்னாங்க. எனக்கு அதிர்ச்சி ஆகிடுது, நம்மளே இவ்வளோ கஷ்டப்பட்டு ஜப்பான் போயிட்டு வந்திருக்கோம், நான் 12 வருஷம் ஜப்பானில் இருந்து வந்துட்டானே அப்படின்னா எப்படி போனேன்னு கேட்டேன். நான் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கைடாக இருந்தேன். அப்போது ஒரு 18 வயசில் என்னை வந்து ஒரு ஜப்பான் பொண்ணு வந்து பார்த்துச்சு. அந்த பொண்ணோடு நான் கன்னியாகுமரி கேரளாலாம் சுற்றி காட்டிட்டு வந்தோம். அப்போ அந்த பொண்ணுக்கு வந்து என்னை ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால் போகும்போது திடீர்னு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுச்சு. நான் வந்து அதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்ட்டேன். அது போயிட்டு 6 மாதம் கழித்து அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துச்சு. கூட்டிகிட்டு வந்து இவங்க அப்பா அம்மாட்ட இவர் வந்து பிளாட்ஃபாரத்தில் குடி வீடு வருது, அதை பற்றிலாம் ஒன்றும் கவலைப்படல. அவள் அப்பா சைக்கிள் கம்பெனி வச்சுருக்காரு. இங்கே வந்து அந்த பொண்ணு வந்து இவரை கல்யாணம் பண்ணி ஜப்பானுக்கே கூட்டு போயிடுச்சு. 19 வயசில் போயிட்டார், 19 வயசில் போயிட்டார். 7.5 வருஷம் ஆச்சு, பிள்ளையே பரல. அவள் என்ன சொல்கிறா, நம்ம சேர்ந்துருப்போம், நாமே 2 பேர், நமக்கு அதுக்கு இன்னொருத்தர் கேட்குறான். ஜப்பான் நாட்டில் யாரும் இப்போ பிள்ளை பெறுறதில்லை, ஜப்பான் நாட்டில் இப்போ யாரும் பிள்ளை பெறுவது இல்லை. பிள்ளை பெறுறவங்களுக்கு கவர்மெண்ட்டு பிற குழந்தை பிறந்தால் எல்லா செலவும் நாங்கள் போடுறோம், 5 லட்சம் ரூபா சும்மா தரணும்னு சொன்னால் கூட தர்றதுக்கு இல்லை. இன்றைக்கு ஜப்பான் நாட்டில் நான் 2013 ஜப்பான் போகும்போது 100 வயசு கடந்தவங்க 52,000 பேர், 100 வயசை கடந்தவங்க 52,000 பேர். அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம் அங்கே உள்ள அரிசி பார்த்தீங்கன்னா முக்க முக்க அரிசி, நல்ல அரிசியாக சாப்பிட்றாங்க. அவங்களுக்காண்டி தாய்லாந்தில் அந்த அரிசியை அவங்களே கண்டுபிடிச்ச அரிசியை விளைய வச்சு வாங்குறாங்க. அதில் மேலே ஒரு மீன் போட்டு நல்லா குழம்பு வச்சு நல்ல சாப்பாடெலாம் டேஸ்ட்டாக இருக்குது. அந்த அரிசியை சாப்பிட்டு வந்துட்டு நம்ம ஒரு அரிசியை சாப்பிட முடியல, அவ்வளோ சத்து நிறைஞ்ச அரிசி, நல்ல முக்க முக்க அரிசி. இவர் 7 வருஷமாக இருக்கார். இங்கே ஒரு குடும்பத்தில் பேரம் பார்த்து அம்மா அப்பாலாம் என்னப்பா போய் ஒரு பேரம் பேத்தி இல்லை, நாங்கள் பேரம் பேத்தி பெறதுக்கு வழியே இல்லை, அவர்கிட்ட பெறமாட்டேன்ட்டான். இந்த சண்டே ஆகி போய் கடைசி அதுக்காக டைவர்ஸ் ஆகி போச்சு. இவர் அங்கே ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்காரு, ஒயிட் அங்கே ஒரு பொண்ணோட தோடர் போயிடி, அவள் கூட 5 வருஷம் கல்யாணம் பண்ணி அவளை கூட 5 வருஷம் இருக்கார். 5 வருஷம் இருந்தால் அவளை நான் பிள்ளை பெறமாட்டேன்ட்டான். இதுக்கு மேலே இந்த நாட்டில் இருந்து என்ன பிரயோஜனம்ட்டு அவர் வந்து இன்றைக்கு ஜப்பான் நாட்டில் மக்கள் தொகையில் 12 கோடி பேர் ஜப்பானியர்கள் இருக்காங்க. அது 7 கோடி பேர் 50 வயசை கடந்தவங்க. இந்தியாவில் 20 வயசுக்கு உட்பட்டவங்க 36 கோடி பேர், ஜப்பான் நாட்டில் 7 கோடி பேர் 50 வயசை தாண்டிட்டாங்க. இன்றைக்கு உலகத்திலே முதியவர்கள் நிறைந்த நாடு. இந்த வரிசை தான் ஜப்பானில் வெளிநாட்டு மாணவர்களை படிக்க வாங்க, உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்லாம் கொடுக்குறோம்னா. ஜப்பான் இப்போ அவங்களுடைய பிரச்சனையை உணர்வு. அந்த நாட்டில் இளைஞர்கள் இல்லை, குழந்தைகள் இல்லை. இன்னும் சில ஆண்டுகள் கழித்து ஜப்பான் வந்து கிழவர் நாடாகும். இப்போவே அவங்க வந்து அந்த முதியோர்களுக்கான பென்ஷனில் அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இப்போ உலகத்தில் 2வது பணக்கார நாடாக இருந்துச்சு இவ்வளோ காலமும். அந்த 12 கோடி ஜப்பானியருடைய வருமானம் 130 கோடி இந்தியருடைய வருமானத்தோட பல படங்கள் அதிகம். அவங்களுடைய ஒரு கம்பெனி போடக்கூடிய, சோனி கம்பெனி போடக்கூடிய பட்ஜெட் இந்திய அரசுடைய பட்ஜெட்டாக இருக்கும். அவர் ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம் போடக்கூடிய பட்ஜெட்டு நம்ம 130 கோடி பேருடைய வருமானமாக இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களுடைய கண்டுபிடிப்புகளால் அவங்களுக்கு காப்புரிமையினால் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் வந்து அந்த நாடு பணக்கார நாடாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் அந்த மக்கள் தொகையில் இந்த பிரச்சனை வந்துச்சு. இது இன்றைக்கு ஜப்பான் சந்தித்து கொண்டிருந்த பிரச்சனை. இது ஜப்பானில் கிட்டத்தட்ட 16 நாளில் ஏகப்பட்ட வியப்பான. அதே மாதிரி அந்த 300 கிலோமீட்டர் ஸ்பீடு ட்ரெயின் போடும், சின்கான்சன் அதுக்கு பேர், நம்ம தமிழில் அதை புல்லட் ட்ரெயின்னு சொல்லுவோம். இந்த புல்லட் ட்ரெயின் வந்து நான் டோக்கியோலேருந்து ஹிரோஷிமா போனோம், அனுப்பிட்டு உள்ள இடத்த பார்க்க போகணுன்ட்டு போகிறேன். அது வந்து சென்னையிலேருந்து கன்னியாகுமரி தூரம். இந்த சென்னையிலேருந்து கன்னியாகுமரி தூரத்துக்கு அந்த ட்ரெயின் ஓடுது. அப்போ நான் வந்து 3:30 ட்ரெயினுக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். ஸ்டேஷனுக்கு 3:30 போயிட்டேன், ஒரு ரயில் வந்துச்சு. வந்த உடனே நான் அதில் ஏற போனேன். இதுதான் 3:30 ட்ரெயின் என்னச்சு. அவன் சொல்கிறான், இது 3:20 ட்ரெயின், 1 ட்ரெயின் அடுத்த ட்ரெயின்னு கீழே இறக்கி விட்டான். அந்த டிக்கெட்டை காட்டினோடனே 1 ட்ரெயின் 10 நிமிஷம் கழித்து வருதுன்ட்டான். 10 நிமிஷம் கழித்து வருதுன்னா இந்த மணிக்கு 300 கிலோமீட்டர் மெட்ராஸ்லேருந்து கன்னியாகுமரிக்கு 2 மணி நேரத்தில் வந்துடலாம்.
அந்த ரயிலு ஜப்பான்ல சென்னையில இருந்து இப்ப கன்னியாகுமரிக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு ரயில் போகுது. சும்மா இல்ல, காலையில இருந்து நைட் வரைக்கும் 10 நிமிஷத்துக்கு ஒரு ரயில் போகுது. இந்த 10 நிமிஷத்துக்கு ஓடுற ட்ரெயில, 3.5 மணி ட்ரெயில நான் டிக்கெட் ஏறியிருக்கேன்னா, நான் ஒருத்தர் தான் ஏறியிருக்கேனாலும் ரயில் ஓடும். என் ஒருத்தர் காட்டி மெட்ராஸ்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஓடும், நானும் ஏறல. அப்படின்னால சும்மா ஓடும் அந்த ரயில். இப்படி ஓடுது 1965 இருந்து இப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ரயில். அது வந்து புறப்பட்ட உடனே அது சக்கரம் கிடையாது, புறப்பட்ட உடனே தரையிலிருந்து 1 இன்ச்சு லேசர் மேலே எழுந்திரிச்சோம். நீங்கள் அந்த ட்ரெயினை படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ரயிலில் ஜப்பான் நாட்டினுடைய அத்தனை நிறுவனங்களுடைய ஏதோ ஒரு பொருள் அந்த ரயிலில் இருக்கு. நிலநடுக்கம் வந்ததுன்னா அந்த ட்ரெயின் ஆட்டோமேட்டிக்காக நின்றும், அது ஓடாது. இது வரைக்கும் விபத்து நடக்கலை. 1965 ஓடுது அந்த ரயில். இந்தியாவில் இப்போ தான் அதை பற்றி குஜராத்தில் பேசினாங்க, அதுக்கும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவாகுதுனால அதுக்கும் சாத்தியமான திட்டம் இல்லை. அப்போது நீங்கள் காலையில் ஒரு ஊருக்கு போகிறீங்கன்னா எந்த திசையில் போகிறோம், எத்தனை கிலோமீட்டர் போகிறோம், அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும், இதை நீங்கள் கணக்கு போட்டு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பயணத்தை நீங்கள் வகுத்துக்கொண்டால் அது வந்து உங்களுக்கு சிறப்பாக அமையும். அதுபோல் பயணம் வந்து இன்னும் என்ன நன்மையை தருதுன்னு கேட்டீங்கன்னா, உங்களை கடவுளாகவே ஆகிடும். 10 நாடு பார்த்து வந்தவங்களை எப்படி தலைவர்களாக, நான் சொன்ன மாதிரி ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி லண்டனில் படித்தவங்க தான் இந்தியாவில் விடுதலை போராட்ட தலைவர்களாக ஆனார்களோ, சென்னையை பார்த்துட்டு வந்தவங்க தான் எப்படி உள்ளூரில் சேர்மனாகவும் பெரியாளாகவும் ஆனாங்களோ, அதுபோல் முத முதல்ல பயணங்களை பற்றி நான் என்னுடைய ஆழ்துளை அறவைங்கிற புத்தகத்தில் அதை பற்றி எழுதியிருக்கேன். அந்த புத்தகம் திடீர்னு பேச கொடுத்தனால எனக்கு புத்தகம் ஞாபகம். அவர் சொல்கிறார், அதாவது முத முதல்ல நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் கடவுளாயிருக்காங்கன்னா, இடையர்களே கடவுளாக இயேசு கிறிஸ்து ஆடு மேய்க்கிறார், நபிகள் நாயகம் ஒட்டகம் மேய்க்கிறார், கிருஷ்ணர் வந்து ஆடு மாடு மேய்க்கிறார், இவங்க தான் கடவுளாகிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்தில் சின்ன சின்ன குழுக்களாக மக்கள் வாழ்ந்தாங்க. அந்த குழுலேருந்து ஆடு மேய்ச்சிக்கிட்டே இருந்தோம், கொஞ்சம் தூரம் அடுத்த ஊருக்கு போயிட்டு அங்கே பார்த்த செய்தி இந்த ஊரில் வந்து சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது இந்த ஊருக்காரங்களுக்கு அது பெரிய அதிசயமாக இருக்கு, உடனே அவன் பெரிய ஆளுன்னு நினச்சிட்டாங்க. இப்போ நான் வந்து இவ்வளோ பேசியிருக்கேன்ல, அரை நேரம் பேசியிருக்கேன், இதில் ஒரு செய்தி கூட நீங்கள் இதுனால கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏதாவது ஒரு செய்தி நீங்கள் இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை. காரணம், இவ்வளோ தூரம் நான் போயிட்டு வந்தனால இவ்வளோ செய்தி நான் சொல்ல முடியும், புரியுது உங்களுக்கு? அப்போ உங்களுக்கு என்ன பார்த்தா ஏதோ ஆச்சரியமாக இருக்கும், ஏன்னா நீங்கள் எந்த ஊருக்கும் போகலை, எதையும் நீங்கள் சொல்லலை. பா, போயிட்டு வந்தாலும் சும்மா இருப்பாங்க. 50 நாடு சுற்றுன தமிழர்கள் இருக்காங்க, அவங்க போனது யாருக்கும் தெரியாது. நான் என்ன செய்கிறேன், நான் இதுவரைக்கும் 18 நாடு போயிட்டு வந்து 6 பயணங்கள் எழுதுனதோட, இதுவரைக்கும் தாயத்துக்கு தலைவர் வைகோ அவர்களை சந்திக்க வந்த 90 நாடுகளிலிருந்து பையங்க வந்திருக்காங்க. அவங்களுடைய பக்கத்தில் உட்கார வச்சு அவங்கள்ட்ட கேள்விகள் எடுத்து பேசி சங்கோலியில் 90 பயணக்கட்டுரை 2006 போட்டிருக்கேன். அது உலகம்ங்கிற புறவு புத்தகத்தில் 38 நாடுகள், குமுதம் வெளியிட்ட உலகம் சுற்றுங்கிற புத்தகத்தில் 27 நாடுகள், பழனிப்பா பிரதர்ஸ் வெளியிட்டிருக்கிற புத்தகத்தில் 25 நாடுகள், 90 நாடுகளை பற்றி தமிழ் எழுதியிருக்கிற உரை எழுத்தாளர் நான் தான், வேற யாரும் எழுதலை. இந்த 90 நாடுகளையும் 90 புத்தகத்தை 3 புத்தகத்திலையும் படிக்கிற செய்திகள் எதையும் நீங்கள் தமிழில் படிச்சிருக்க மாட்டீங்க, ஏன்னா நீங்கள் படிக்கிறதெல்லாம் கதை கவிதை இதுதான் படிக்கிறீங்க. கதை கவிதைகள் கடந்த நூற்றாண்டு, அது முடிஞ்சு போன கதை. இனிமே வந்து உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கே ஃபேஸ்புக் இவ்வளோ டெவலப் ஆகிருக்கு, அன்றன்றைக்கு புதிய செய்திகள் கிடைக்கும், வாசிப்பு ஃபேஸ்புக்கில் இருக்குது. ஃபேஸ்புக்கில் இப்போ நான் வந்து நான் கைட்டு எழுதுறது இல்லை. ஆக்சுவலாக நான் எல்லோரும் 2 வருடங்கள் எழுதுது நிறுத்துங்கள், 10 வருடங்கள் எழுதுங்கள், 15 வருஷத்துக்கு முன்னால் ஒரு முழக்கத்தை வச்சேன், என்னுடைய புத்தகங்கள் கூறாது, எல்லோரும் என்னை 10 வருடங்கள் அறிஞர்கள் கூப்பிடுவாங்க. இப்போ எழுத வேண்டியது இல்லை, இப்போ நான் பேசுகிறது அப்படியே போகல, எழுத்தாக மாறிக்கிட்டு பேசுகிறதெல்லாம் எழுத்தாக மாறுது. ஃபேஸ்புக்கிலேயே நீங்கள் மைக்கு படத்தில் இருக்கும், அதுக்கு போய் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு தமிழ் இருந்து நீங்கள் பேசுனீங்க அப்படியே எழுத்தாகும், கொஞ்சம் மெதுவாக பேசணும். அல்லது கிளிப்பர்னு ஒன்று இருக்குது, அந்த கிளிப்பரில் போயிட்டு பேசிட்டு அதை எடிட் பண்ணி உங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் பேஸ் பண்ணலாம். அப்படியா? 8:30 ஏன்னா நான் ஊருக்கு போகிறேன், 8:30 நான் பேச நிறுத்திடுவேன், அதுக்கு மேலே பேச மாட்டேன். அப்போது நான் வீட்டில் வந்து பைக் ஆக்சிடென்ட்ல வீட்டில் உட்காந்துருக்கேன், உட்காந்துருக்கும் போது நெட்டில் வந்து தட்டி பார்க்குறேன். ஏரோப்ளைன் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஏரோப்ளைனில் பறக்கணும் எனக்கு ரொம்ப ஆசை, 100 கணக்கான தடவை ஏரோப்ளைனில் பறந்தேன். இது யாரில் ஏரோப்ளைனில் என்ன பறக்கிறதா கை இருக்குங்க, பூச்சமாக இருக்கும், யாரெல்லாம் பறந்துருக்கியே கை கொடுங்க. அப்போ பறக்காதவங்கள தெரிஞ்சு போச்சு, நீங்களே எப்போ பறக்க போகிறீங்க, பிளேன் யாருக்காண்டியோ பறக்கல, உங்களுக்கு தான் சார் பறக்குது, நீங்கள் எப்போ பறக்க போகிறீங்க? ஆஃபீஸுக்கு என் கூட என் ஆஃபீஸுக்கு வந்து யாராவது டிவி விற்கிறவன் பிச்சைக்காரன் வந்தால் கூட தம்பி நீங்கள் எப்போ பறக்க போகிறேன்னு கேட்பேன்.
என்ன லூசு பேலா, உன் சோதத்துக்கே வழி இல்லாமல் இருக்கேன், என்னை எப்போ பறக்க போகிறான்னு கேட்கான்ட்டு போவான். ஆனால் அவன் வெளியே போய் யோசிப்பான், என்னடா இப்படி கேட்டான்னுட்டு. நான் சின்ன வயசுலேருந்து ஏரோப்ளைனை பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனால் என்ன செஞ்சேன்னா, வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஏரோப்ளைன் தட்டி பார்த்தேன். 2009 ஏரோப்ளைன்னு ஆங்கில மொழியில் 485,000 பக்கத்துக்கு ஏரோப்ளைன் என்ற சொல் இருக்கிற ஆவணங்கள் நெட்டில் வருது. இது 2009 நிலவரம். ஒரு 1000 விமான கம்பெனி இருக்கு, அத்தனை கம்பெனியோட டாக்குமெண்ட் நெட்டில் இருக்கு. அப்போ நான் 485,000 பக்கம்னா, ஒரு நாளைக்கு ஒருத்தர் 200 பக்கத்தை பிறட்டால் எத்தனை 1000 வருஷம் அவன் அதை பிறட்டி முடியாது. அப்போ 1000 வருஷம் நம்ம தமிழ் ஏழப்பிரனை பற்றி ஒரு புக் எழுதி சொல்லி, நான் வந்து 1 வருஷமாக ஏரோப்ளைனை பற்றி ஆராய்ச்சி பண்ணி வாங்க பறக்கலாம்னு ஒரு புக் எழுதுவேன். தமிழில் ஏரோப்ளைனை பற்றி இருக்கிற ஒரே புத்தகம் நான் எழுதுனது தான். அப்போ அதை படிப்பது பெரிய ஆச்சரியமான விஷயம் இருக்குது. வார் டேண்டு போட்டுக்கிட்டுன்னு ஒரு பறவை. இந்த பறவை என்ன செய்யுதுன்னா, வடதுருவத்தில் தரையிலிருந்து மேலே கிளம்பும். வடதுருவத்தில் கிளம்புச்சுன்னா 13 நாள் பறந்து தென் துருவத்தில் தான் கீழே இறங்கும். இந்த 13 நாள் அது சோறு கிடையாது, தண்ணி கிடையாது. அது பறக்க கிளம்பும் போது அது 1 கிலோ வெயிட் இருந்ததுன்னா, கீழே இறங்கும் போது 300 கிராம் தான் இருக்கும். அந்த கொழுப்பை சேர்த்துக்கணும். அந்த கொழுப்பு தான் அதுக்கு பறக்கிற சக்தி. அந்த கொழுப்பு வந்து கீழே இறங்கும் போது அதனுடைய விலை வந்து குறைஞ்சி போகுது, கரைஞ்சி போகுது. அடுத்து 3 மாதம் அது தென் துருவத்தில் தான் நிற்கும். அங்கே சோத்தது, அங்கே இப்போ அது கிடைக்கிற புள்ளிகள் எல்லாத்தையும் தின்னு திரும்ப 1 கிலோ வெயிட்டு வந்து அதுக்கப்புறம் அவர் தெருந்து நிறுவத்துலேருந்து புறப்படுவார். புறப்பட்டாங்கன்னா வடதுருவத்தில் வந்து தான் கீழே இறங்குவார். ஒரு பறவை வடதுருவத்திலேருந்து தென் துருவத்துக்கு பறக்குது. நீங்கள் எத்தனை பேர் மெட்ராஸ் போயிருக்கீங்க, எத்தனை பேர் டெல்லி போயிருக்கீங்க, இல்லை எத்தனை பேர் வெளிநாடு போயிருக்கீங்க, இல்லை எத்தனை நாடு பார்க்கணும்னு நீங்கள் திட்டம் வச்சுருக்கீங்க. ஒரு குறிக்கோளும் இல்லை நம்ம. அப்போ வந்து நீங்கள் வந்து அவள் பார்க்குறதோடு இருக்கக்கூடாது, பார்த்ததை நீங்கள் வந்து சொல்லணும். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய நிகழ்வு என்னென்ன இருக்கோ அதை நீங்கள் குரல் பதிவு செஞ்சு நீங்கள் பதிஞ்சீங்கன்னா உங்கள் பேரம் பேத்தி சொல்லுவோம். எங்கள் தாத்தா அந்த காலத்தில் இந்த ஊருக்கு போயிருக்காரு, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோ போட்டிருக்காரு, எங்கள் தாத்தா அந்த காலத்தில் இப்படி சொல்லியிருக்காரு. நான் அதையும் எழுதுவேன். சில பேர் எழுதான், கண்டமானக்கு எழுதுறான், அசிங்கமாக திட்டி கிட்டி கண்ட ஆபாச வார்த்தைகளை சொல்லி எழுதியிருக்கான். சூனா போனான்னு எழுத அவனுடைய பேரம் பேத்தியில் என்ன நினைக்கும், எங்கள் தாத்தா அந்த காலத்தில் இப்படி எழுதியிருக்காரு இல்லையா. இதெல்லாம் தேவையா ஃபேஸ்புக்கில்? ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு பயன்படுத்துகிற முறையாக பயன்படுத்தணும். எதையும் முறையாக பயன்படுத்தினா அது ஒரு முன்னேற்றம். இந்த தார்மாக எழுதுறதுனால யாருக்கு என்ன லாபம்? உங்கள் பேர் தான் ரிப்பேர் ஆகும். இப்போ ரிப்பேர் ஆகாது, தலைமுறையில் ரிப்பேர் ஆகும். உங்கள் பேரை பேசி உங்கள் பதிவு படிக்க முடியாது. அசிங்கமாக ஆவாசம் எழுதுறதுனால என்ன லாபம்? இது வந்து ஊரில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு இது. இன்னும் சில பாயிண்ட்கள் குறித்து வச்சுருக்கேன், 10 நிமிஷம். இது வந்து அதுக்கப்புறம் காந்தியை பற்றி சொல்லும்போது நான் சொன்னேன் இல்லையா, காந்தியாக இந்தியாவில் சுதந்திரத்துக்கு எத்தனை பேர் பாடுபட்டாங்க. காந்தியாக தலைவரானார். காந்தி உரான் தான் அந்த காலத்தில் இந்தியா மோசிச்சுட்டு போயிடும். எல்லா ஊருக்கும் வந்ததுனால வட இந்தியாவிலேருந்து காந்தி வந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நீங்கள் காந்தியை தலைவராகிட்ட. சர்தார் பட்டேல் இங்கே வரல, உங்களுக்கு யாருமே தெரியாத. காந்தி தான் இந்தியாவை ஒருங்கிணைச்சவர். 1892 அவர் சவுத் ஆப்பிரிக்காவிலேருந்து லண்டன் கல்கத்தா காங்கிரஸுக்கு வாராரு. கல்கத்தா காங்கிரஸுக்கு வாராரு. அந்த கப்பலை பற்றி அவர் எழுதியிருக்கார். என்ன எழுதியிருக்காரு? அந்த கப்பலில் தரையில் 3வது தரையடியில் வைப்பு தான் இருக்கிறார். பெரியார் அழைப்பு ஐரோப்பா பயணம் போகும்போது மூட்டைகளுக்கு மேலே படுத்துக்கிட்டு தான் போகிறார். ஐரோப்பாவில் பெரியார்னு ஒரு கட்டுரை நான் எழுதியிருக்கிறேன், ஒரு 25 பக்கம் இருக்கும். அவர் போன பயணங்களை சுருக்கி எழுதியிருக்கேன், அந்த ஃபேஸ்புக்கில் இருக்குது. இப்போ காந்தி என்ன சொல்கிறாரு, அந்த காலத்து கப்பலில் ஒரு மலத்தின் மீது உட்கார்ந்து கொண்டு தான் நான் மலம் கழித்தேன். எண்ணி பாருங்கள், அந்த காலத்தில் கப்பலில் வசதி அவ்வளோதான். நானும் இங்கேருந்து அந்தமான கப்பலில் போனேன், பங்கர் கிளாஸில் தான் போகிறேன். அதை பற்றி நானும் எழுதியிருக்கேன், அந்த பங்கர் கிளாஸில் உள்ள கழிப்பிடங்களை பற்றி. அதில் கப்பலில் 4 வகையான பிரிவுகள் இருக்குது. நீங்கள் அந்தமான் போகிற கப்பலில் போயிட்டு ரிட்டன் ஃப்ளைட்டில் வாங்க. அந்த கப்பல் பயணத்தில் தான் முழுக்க தண்ணி உங்களை சுற்றி 4 வாரம் தண்ணி இருக்க காட்சியை நீங்கள் கப்பல் பயணத்தில் தான் பார்க்க முடியும். நைட்டு செங்கல்ல சென்னையிலேருந்து கப்பல் புரட்டு மறுநாள் பார்த்தீங்கன்னா 4 வாரம் தண்ணி, அப்படி ஒரு காட்சியை உங்கள் வாழ்நாளில் பார்க்கவே முடியாது. அடுத்த 2 நாள் கண்ணு கட்டின தூரம் வரை கண்ணு தண்ணி தான். இங்கே தரையில் போகும்போது நீங்கள் மரம் செடி கல் மண்ணில் தான் பார்க்குறீங்க. அந்த அளவுக்கு கப்பல் பயணத்தை பற்றி காந்தி எழுதார். கல்கத்தாவுக்கு வர்றார். கல்கத்தாவுக்கு வந்துட்டு அவர் 20 வருஷமாக தென்னாப்பிரிக்காவில் இருக்கார்.
அதில் ஒரு தென்னா லண்டனே படிச்சுட்டு தென்னாப்பிரிக்காவில் வக்கீலாக இருக்காரு, இந்தியாவை பார்க்க வராரு. அப்போ இந்தியா முடிச்சு சுத்தணும்னு பிளான் போட்டு கல்கத்தாலேருந்து காசி போகிறாரு, உத்தரப்பிரதேசம் போகிறாரு, ஒடிசா வராரு, ஆந்திரா வராரு, சென்னை வராரு, கேரளா வழியாக கர்நாடகா வழியாக குஜராத்துக்கு போயிடுறாரு. இந்த ஒரு வருஷம் ஆகிப்போச்சு. காந்தி அன்றாடம் டைரி எழுதுகிற பழக்கம் உள்ளது. அந்த டைரியில் அவர் எழுதியிருக்காங்கம்மா, இந்த ஓராண்டு பயணத்துக்கு எனக்கு 31 ரூபாய் செலவாகி விட்டது அப்படிங்கிற. எவ்வளவு? 1 வருஷம் மனுஷன் சுற்றியிருக்காரு. 892 அந்த பயணம் அவர் கைப்பட எழுதுன கணக்கு சிட்டே இருக்கு. 31 ரூபா தான் செலவு. காரணம், காந்தி ஒரு வேளை தான் சாப்பிட்ற வழக்கம். அவர் வாழ்நாள் முடிச்சு ஒரு வேளை சாப்பிட்டாரு, நிறைய நாள் சாப்பிடவே இல்லை. 31 ரூபா செலவு அவருக்கு. இந்த 31 ரூபா செலவழித்து இந்தியாவை சுற்றி பார்த்தார். அதுக்கப்புறம் இன்றைக்கு வந்து அவர் தலைவரானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, காந்திங்கிற பேர் தான் இந்தியர்களை ஒருங்கிணைக்கும், அதனால அவரை சுதந்திர போராட்டத்துக்கு தலைவராக ஏற்றுக்கிட்டாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே நான் சொன்னது போல, தலைவர்கள் ஆகணும்னா நீங்கள் பயணம் பண்ணியிருக்கோம், 10 கூட பார்த்துருந்தாலும் நீங்கள் தலைவர். எல்லாருமே பக்கத்து வீட்டுக்காரனை நீங்கள் தலைவரை ஏற்றுக்கிட மாட்டேங்க. பக்கத்து வீட்டுக்காரன் நீங்கள் தலைவரை ஏற்றுக்கிட்டு போயிடா, அவரை எங்கேயும் போகிற, நீங்களும் எங்கேயும் போகிற, அவர் எதுக்கு உங்களுக்கு தலைவராக போகிறாரு? எதை வெளியிலிருந்து நாலு செய்தி வந்து சொன்னால் தான் நீங்கள் அவர் மதிப்பீங்க இல்லையா? இது வந்து அதனால் இன்னிலேருந்து என்ன நினைக்கிறோம், அடுத்த வருஷம் போகணுமா? திருச்செந்தூருக்கு 30 ரூபா போயாச்சு, சபரிமலைக்கு 12 வருஷம் போயாச்சு, நீங்கள் அடுத்த இடத்த பார்ப்போம் அப்படின்னு கிளம்பி போகணுங்கிற நீங்கள் திட்டத்தை இன்னைக்கு பகுத்துக்கிறோங்கிறதுக்காண்டி தான் ஆரம்பத்திலே திருச்செந்தூர் சபரிமலை கோயில் கதையை சொன்னேன். அடுத்தது, தமிழில் போயிட்டு வந்து பயணம் உள்ள எவ்வளோ வந்திருக்கு? நான் உலகம் சுற்றுவாளிங்கிற தலைப்பில் என்னுடைய 1வது பயணம் வந்து 7 நாட்டு பயணம் வந்து 2007 தலைவர் வைகோ அவர்கள் வெளியிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் தமிழில் வெளியிருந்த பயணங்கள் எல்லாத்தையுமே காந்தனது சச்சிதானந்த் யாழ்ப்பாண தமிழறிஞர் எனக்கு தொகுத்து கொடுத்தாரு. அப்போது ஒரு 700 புத்தகம் 500 புத்தகம் தான் தமிழில் பயணங்கள் வந்திருக்கு. அதே காலகட்டத்தில் 2009 மலையாள மொழியில் வந்திருந்த பயணம், 2007 மலையாள மொழியில் வந்திருந்த பயணங்களுடைய எண்ணிக்கை 5000. இன்றைக்கு மலையாள மொழியில் ஒரு புத்தகம் பதிப்பாக பதிப்பு 5000 காப்பி அச்சடிக்கிறாங்க. 5000 காப்பி அச்சடிக்கிறாங்க, 5000 காப்பியை மலையாளிகள் வாங்குறாங்க. தமிழில் 1000 புக் அச்சடித்த நிலைமை மாறி இன்றைக்கி வந்து 500 புக்குகள் மாறி, முந்தாள் வந்து ஞானதேவ கிருஷ்ணமூர்த்தி சந்தியாபதிப்பன் நடராஜன் கூட வீட்டில் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன். சென்னையில் சந்தியாபதிப்பன் சொல்லார், இந்த பிஓடின்னு பிரிண்ட் அண்ட் டிமாண்டுன்னு வந்துச்சு, 10 புக்கு அடிச்சுக்கிட்டு அவன் ஒரு எழுத்தாளர் இருக்கிறான். ஏன்னா 10 புக்கு கூட இப்போ அடிக்கக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு இல்லையா, பிஓடி. அதனால் இன்றைக்கி பதிப்பு தொழிலே ரொம்ப படாதபாடுபடுது, ஆளாளுக்கு புத்தகம் போடுறாங்கன்னு அவர் வார்த்தைப்பட்டு சொன்னார். அப்படிலாம் வந்துருச்சாங்க, நீங்களும் உங்கள் கதையை எழுதி 10 புக்கை அடித்து உங்கள் வீட்டில் பியூரில் வச்சுருங்க, அதை உங்கள் பேரன் பேச்சு எடுத்து படிக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பெற்ற நான் யார், என் அப்பா அம்மா யார், என் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், நான் எந்த ஊரில் இருந்தேன், எப்படி வளர்ந்தேன், இதெல்லாம் நீங்கள் சொன்னதுன்னு உங்கள் பேரன் பேச்சுக்கு தெரியும். நீங்கள் அடுத்த புக்கு படிக்கிறதோட நீங்கள் இன்றைக்கி எழுத்தாளராக போகிறீங்க. இப்போ இந்த நோட்டீஸில் அவர் போட்டிருக்காரு, 100,000 படைப்பாளர்களை கொண்டு வர போகிறோம். வாசகர் அனைவரையும் படைப்பாளராக உருவாக்கும் நோக்கில் 100,000 பக்கத்தில் உங்களுக்காகவும் ஒரு பக்கம் என்ற முழக்கத்துடன் வாசகர்கள் தங்களது படைப்புகளை புத்தகங்கள் கொடுக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு சாதனை புத்தகமாக வெளிவர இருக்குன்றது நான் சொல்லியிருக்கேன். யாரே நம்ம வீரபாளர். அப்போ அவர் இதுதான் நானும் சொல்கிறேன், இப்போ 100,000 பேருக்கு அவர் பதிவு உருவாக்கணும்னு நினைக்கிறாங்களா? தமிழ்லேயே கிட்டத்தட்ட 4000 பேரை பேட்டி எடுத்த உரையாள் நான் தான். 4000 பேரை பேட்டி எடுத்திருக்கேன். 4000 பேர் சொல்கிற கருத்தை சங்கோரி பத்திரிகையில் இதே குரங்க பகுதியில் 2006 வாரத்துக்கு 11 பேர் முதற்கொண்டு வருஷத்துக்கு 52 இஷ்யூ இந்த வரைக்கும் சங்கோரி பத்திரிகை நெட்டில் இருக்கு. இப்போ நான் சொன்னதை நீங்கள் வீட்டில் போய் செக் பண்ணுங்கள், எண்ணி பார்த்துக்கோங்க. நான் போய் சொல்லலை, 4000 பேரை நான் பேட்டி எடுத்திருக்கேன். இன்றைக்கு நான் சந்திக்கிற எல்லாரையும் கிட்டத்தட்ட இந்த 1 மாதத்தில் கிட்டத்தட்ட 50 பேரை அவங்க குரலை செல்ஃபோனில் பேச வச்சு அவங்கள பதிவு முதல் பதிவாக ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். இன்றைக்கி 2-3 பேரை முதல் முறையாக பேச வச்சு இந்த பாருங்க உங்கள் குரல் எடுத்தால் மாறுது அப்படின்னு செஞ்சு நான் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன். அப்போ உங்கள் குரல் பேசுகிறத நீங்கள் எப்போ எடுத்தால் பார்க்க போகிறீங்க? இப்போ வீட்டில் போய் டெஸ்ட் பண்ணுங்கள், அப்படியே நீங்கள் பேசுகிறது எடுத்தால் மாறும். இந்த மேடையில் பேசுகிறது கூட இப்போ எடுத்தால் மாறும். இந்த இது வந்து இந்த புத்தகம் இந்த நோட்டீஸில் பார்த்தா எனக்கு ஒரு சிறப்பு அம்சமாக பட்டது. அதுக்காண்டி நம்ம தோழ வீரபாலன் அவர்களுக்கு அது போல் என்ன சொன்னார்னா, இந்த பேச்சு வந்து ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, கதிர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும்னு சொன்னார். அதனால் ஒரு இவ்வளோ பேர் இருந்தாலுமே இந்த பேச்சு வந்து பதிவாங்கிறதுக்காண்டி தான் சில செய்திகளை நம்ம ஐயாவும் பேசினாங்க. அதனால் நானும் உங்கள்கிட்ட சில செய்திகளை சொல்ல வேண்டிய தேவமாக இருக்கு. அதுக்கப்புறம்
கொடிவில் சொல்கிற ஏ கே செட்டியார் வந்து அவர் தான் பயண இலக்கியத்தினுடைய தந்தைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட அவர் 1929 81 வரைக்கும் இவர் 29 நாடு சுற்றியிருக்கார். இந்த 29 நாடு சுற்றி அவர் எழுதியிருக்கிறார் இல்லையா, அவர் எழுதுனது தான் பயண இலக்கியம் சொல்கிறார். மற்றவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதில் கற்பனைகள் கலந்துருக்கும், அவங்களுடைய சொந்த பெருமைகள் கலந்துருக்கும், அதில் சில தகவல்கள் இருக்கும், அந்த மாதிரியாக இருக்கும். பார்த்தது கேட்டது ரெண்டை மட்டும் எழுதுவது தான் பயணம். உங்கள் கற்பனை எதுவும் அதில் வரக்கூடாது. கதை கவிதை போல் நீங்கள் பயணம் உள்ள கதை கவிதையை சொல்லக்கூடாது. நீங்கள் கண்ணால் அந்த நாட்டில் என்ன பார்க்குறீங்களோ அதைத்தான் எழுதணும், காதலை என்ன கேட்குறீங்களோ அதைத்தான் எழுதணும். என்னுடைய பயணம் நூல் அப்படி தான் எழுதியிருக்கேன், நான் பார்த்தது கேட்டது மட்டும் தான் எழுதியிருக்கேன். ஞானலய கிருஷ்ணமூர்த்தி ஏ கே செட்டியாருடைய சீடர், ஏ கே செட்டியாருடைய நேரடி வாரிசு அருணகிரிதான் ஊர் ஊருக்கு போய் அவர் பேசிகிட்டு இருக்கார். அவர் வீட்டில் 100,000 புக்கு வச்சுருக்கார். நீங்கள் புதுக்கோட்டை ஞானாலய நூலகத்துக்கு போனீங்கன்னா தமிழில் வந்து முதல்ல அச்சடித்த புத்தகத்துடைய காப்பியோடு வச்சுருக்காரு. விலைமதிப்பெற்ற புத்தகங்கள்லாம் அவர்கிட்ட இருக்குது. நான் அவர்கிட்ட சொன்னேன், அந்த மாதிரி ஐயா நான் ஒரு பிரம்மாண்டமான ஆங்கில இலக்கியத்தை உலகத்துடைய அத்தனை மதங்களுடைய கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு புத்தகத்தை நான் தமிழில் மொழிபெயர்க்கலாம்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு புத்தகத்தை தேர்ந்தெடுத்திருக்கேன்னு அவர்கிட்ட போய் யோசனை கேட்டேன். நீங்கள் அந்த புத்தகத்தை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். இல்லை அப்படின்னு இங்கே வாங்கன்னு சொல்லி அவர் திறந்து கேட்டார். அந்த புத்தகம் 40 தொகுப்பு இவ்வளோ உயர்த்துக்கு, அந்த எழுத்தாளர் 20 வருஷம் பாடுபட்டு 40 தொகுப்பு எழுதியிருக்காரு. இந்த புத்தகத்தை நீங்கள் மொழிபெயர்க்கன்னா நீங்கள் உங்களுக்கு 2 பேரையும் வேணும். ஆனால் இந்த வேலையை கைவிட்டுருங்க. வேறு இது வந்து 1900 ஸ்டார்டிங்கில் எழுதின புக்கு, அப்போ உள்ள ஆங்கிலம், அது இப்போ இருக்க யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த மொழிபெயர்க்கிற வேலையை விட்டுருங்க என்னால் அந்த புக்கு. அதுக்கு பிறகு நார்வேல ஒரு பொண்ணுக்கு டெய்லி ஒரு புறா வந்து ஒரு கடிதத்தை போட்டு போகும் வீட்டில். அந்த புக்கு பேர் காலேஜ் ஒரு வெளியிட்டுருக்கு, அது தமிழில் வெளியிருந்துருக்கு. அதில் உலக மதங்களுடைய கருத்துக்கள் பூரா சுத்தமாக ஒரு 500 பக்கத்தில் வந்துருக்கு. அந்த புத்தகம் போய் இருக்கிறான், அதாவது நீங்கள் பார்த்து வாங்கலாம். உலக மதங்கள் அத்தனுடைய கருத்தும் அதில் உரைக்காது. கிட்டத்தட்ட 50 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுருச்சு. இதுபோல் பதிப்பை புத்தகங்கிறது வந்து புதுமையை சொல்லணும். காலகாலமாக பேசப்பட்டு வருகின்ற, கடந்த நூற்றாண்டில் சொல்லப்பட்ட இதை இப்போ வாசித்து பயனில்லை. புதுசாக நீங்கள் எழுதலாம், நீங்களும் சொல்லலாம். கருத்துக்களை 10 நாட்டுக்கு போயிட்டு வெளிநாட்டுக்கு போனவங்கலாம் கருத்து கூட சொன்னால் அது தமிழுக்கு புது செய்தி. பாரதி ஈசன் சொன்னார், சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்க யாரும் குழந்தைங்க சேர்த்து. மேடையில் பேசுகிற எல்லாரும் பேச்சாளர் முழக்கம் முழங்குவாங்க. அவங்கள்ட்ட நீ எத்தனை நாடு போயிருக்கேன்னு கேட்டு 1 நாடு போயிருக்க மாட்டாங்க. அப்போ 1 நாடு போகாமல் சென்றிடுவீர் எட்டு திக்கும் கலை செல்வங்க யாரும் குழந்தைங்க பேச உனக்கு என்ன தகுதி? ஒரு 10 நாடாவது 10 நாட்டுக்காவது போயிட்டு வாங்க. 10 நாட்டுக்காவது போயிட்டு வந்து நீ புது செய்தியை சொல். பாரதி சொன்னார், பாரதி சொன்னார், பாரதி அந்த காலத்தில் அவர் போக முடியல, அவர் சொல்லி வச்சுட்டாரு. நீ போனியா? நீ போகல. நீ பேச போகாமல் அந்த அந்த அதை நீ பேசுறதுக்கு உனக்கு என்ன தகுதி என்ன? அதனால் வந்து இந்த பழமொழியை சொல்கிறவங்க ஒரு 10 நாட்டுக்காவது போயிட்டு வந்து தான் கதையை சொல்லணும். இல்லை அந்த பழமொழியை பேசக்கூடாது. இது உங்களுக்கு அடுத்த என்னுடைய கோரிக்கை. இது கிட்டத்தட்ட சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி நினைக்கிறேன். இந்த அதே மாதிரி ஒரு செய்தி, நீங்கள் எல்லோரும் வந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு மேல 1000 வயசுன்னு ஒரு கட்டுரை எழுதுறேன். இனிமேல் எல்லோரும் 1000 வயசு வாழலாம்னு. அப்போது நான் எனக்கு நீங்கள் 100 ஆண்டு வாழ்க்கைன்னு போய் கல்யாணத்தில் வளர்த்துறே இல்லை. 15 வருஷமாக நான் எல்லாரையும் 1000 ஆண்டுகள் வாழ்க்கைன்னு சொல்லுவேன். பிறந்தநாள் வாழ்க்கை சொல்லலாம், 1000 ஆண்டுகள் வாழ்க்கைன்னு கேள்வி பண்ணுவாங்க. அதை பற்றி கவலை இல்லை. இன்னைக்கு பெரியம்மை நோய் ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருந்துச்சு, இன்னைக்கு இருக்கா? பெரிய நோயை கண்டுபிடிக்கிறவங்களுக்கு 1000 ரூபா பரிசுன்னு சுவரில் எழுதி போட்டாங்க. மஞ்சக்காமல இளம்பிள்ளை வாதம், நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்களோட பிடிச்ச பல பேர் சப்பானிகள் மாதிரி கால்கள் இல்லாமல் நடந்தாங்க. அப்போ வந்து இன்றைக்கு இளம்பிள்ளை வாதம் கிடையாது, போலியோ சொட்டு மருந்து தடுத்தாச்சு. அதுக்கப்புறம் காலரா கிடையாது, காலராவை இப்போ எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த காலத்தில் லட்சக்கணக்கான வருடம் கொள்ளை நோய் அதுக்கு பேர், பழிமூண்ட நோய் அது. ஆக பல நோய்கள் ஒழிக்கப்பட்டு விட்டன இன்றைக்கு. அப்போது இன்றைக்கு உங்கள் உடம்புல எடுத்து பாருங்கள், உங்கள் கண்ணுக்கு பதில் கண்ணு வைக்கலாமா? வைக்கலாம். மூக்கு ஓட்டையாக இருக்குது, மூக்கை மாற்றலாம். பல் பூரா போயிடுச்சு, புது பல் செட்டு வைக்கலாம். புது பல்லை வந்து செட்டில் சொருகவே செய்யலாம். காது ரிப்பேர் இருக்குது, காது கறி வைக்கலாம். மண்டையில் முடி வச்சா முடியை இப்போ முடி கேர் விவசாயமே நடக்குது, ஃபுல்லாக முடி திரும்ப வச்சு கொடுக்குறாங்க. நடிகர் அரங்கசாமிலாம் ஃபுல்லாக அண்ணன் நாரதுங்க சொல்லிக்கிறேன். நடிகர் அரங்கசாமி வச்சுக்கு பூரா முடி அவருக்கு நட்டுருக்கு, அவர் முழுக்க வழக்கத்தில் தான் இப்போ முடி முடியோடு வர்றாரு. அது மாதிரி முடியை நீங்கள் நட்டுக்கலாம். ஆக காலில் எலும்பு போச்சா அதுக்கு ஒரு பிளேட் வச்சுக்கலாம். மூட்டு வந்துச்சா 60 வயசில் எல்லோரும்
அறுபது வயசு வரைக்கும் இது வரைக்கும் எனக்கு உழைச்ச மூட்டை உனக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூட்டையை கணக்கு போட்டு நீங்கள் புது மூட்டு மாட்டிக்கணும். புது மூட்டு மாட்டிக்கணும். 10 வருஷத்துக்கு முன்னாலே மூட்டு ஆப்ரேஷன் வந்துருச்சு. ஏன்னா இப்போ நான் வந்து 1.5 மாதத்துக்கு எனக்கு மூட்டு ஆப்ரேஷன், எனக்கு வந்து சவ்வு கிழிஞ்சதுனால ஒரு சின்ன புரு மட்டும்தான் போட்டிருக்கேன். எனக்கு நான் 2 நாள் நினச்சி நீத்தான் இவ்வளோ நேரம் நிற்கிறேன். 1.5 மாதம் நான் நடக்காமல் வீட்டில் இருந்துட்டு இப்போ தான் வந்திருக்கேன். அப்போது இன்றைக்கு நடக்க முடியாதவங்களையும் நடக்க வைக்காங்க. ஆனால் ஒவ்வொரு நீங்கள் வந்து இதயத்தை வாழ்வுக்கு ஓட்டைக்கு சிகிச்சை உண்டு. இதயத்தை மாற்றலாம், சிறுநீரத்தை மாற்றலாம், கணையத்தை மாற்றலாம், கல்லீரலை மாற்றலாம், எல்லாத்தையும் மாற்றலாம். அப்போ உங்களுடைய உடம்பு 1947 இந்தியர்கள் இந்தியா விடுதலை அடையும் போது சராசரி இந்தியருடைய சராசரி வயது 36 தான். ஆங்கில அரசாங்கத்தினுடைய ரெக்கார்டு. இன்னைக்கு ரிட்டையர்மெண்ட் வயசு என்ன? 58. அப்போ 58 வயசில் ரிட்டையர் ஆகிறீங்க, 70 வயசு வரைக்கும் நல்லா இருக்கிறீங்க. இன்றைக்கு நம்ம நாட்டில் யாரோடைய முதியவர்களுடைய எண்ணிக்கை பெருகிக்கிட்டே போது, பென்ஷன்லாம் எதிர்காலத்துலாம் ஜப்பானை மாதிரி நம்ம இந்த பிரச்சனையை சந்திக்க போகிறோம். ஆக 100 ஆண்டுகள் வாழக்கூடியது என்பது இனிமேல் எளிது. 2100 பிறகு பிறக்கிற யாருக்கும் சாவு கிடையாது. 2100 பிறகு பிறக்கிற யாரும் சாக மாட்டாங்க. அது என் கணக்கு. என்னுடைய 1000 வயசு கற்றைங்கிறத 1000 வயசுங்கிற அந்த கற்றையில் இது மாதிரி நிறைய விஷயங்களை நான் 15 வருஷத்துக்கு முன்னால் எழுதியிருக்கிறேன். 2100 பிறகு நீங்கள் நினச்சா தான் உங்களுக்கு சாவு. இன்றைக்கி நான் செத்து போகிறோம், நீங்கள் செத்துற வேண்டியது அது மாதிரியான காலகட்டம் வந்துருச்சு. ஆகையினால் உங்களுடைய வாழ்க்கையை திட்டமிட்டு இன்று முதல் சுற்ற தொடங்குங்கள். உலகத்தை சுற்றி வாங்க, உங்கள் வாழ்க்கையை புத்தகமாக எழுதுங்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். மிக அற்புதமாக ஒரு உரையாற்றினார். அந்த அருணகிரியனை பற்றி சொல்லணும்னா, 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் 1000 ஆண்டுகள் வாழலாம்ங்கிற புத்தகத்தை படித்து அவருக்கு 5 பக்கத்தில் நான் அவருக்கு ஒரு கடிதம் எழுதினேன். அந்த கடிதத்தை கூட அப்படி வச்சுருக்கேன். எனக்கு யாரும் தெரியாது அருணகிரியனை யார், எனக்கு அதெல்லாம் தெரியாது. புத்தகத்தை ஒரு இடத்துல வாங்கினேன். படித்து பார்த்தா அதை இப்போ நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இவர் பேசின இருக்கக்கூடியதை விட மெய்ஸ்லிப்பாகும். அவர் இந்த உலகத்தை கீழேருந்து மேலே வடதிசை தெரிசை சுற்றுறது, கிழக்கிலிருந்து மேற்கு சுற்றுறது, 1000 வருஷம் எப்படி வாழலாம், இவர் ரயில் ஒரு வினாடிக்கு ரயில் பயணம் சொன்னது, இது எல்லாமே அவர் மறக்காமல் இன்றைக்கும் பேசுகிறாரு. அது 1000 ஆண்டுகள் வாழலாங்கிற புத்தகத்தை படிச்சுட்டு ரொம்ப சிறப்பாக இருந்தது. எதுவும் இல்லை, இன்றைக்கி அண்ணனோட பேச்சு வந்து 1000 புத்தகங்கள் படித்ததுக்கு சமங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அது மாதிரி உலகமெல்லாம் சுற்றி பார்க்கணுங்கிற இதுகளையும் மிக சிறப்பாக இங்கே பேசி எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய அளவுக்கும், நாளை முதலே வெளியில் பயணம் ஏற்படணும், உள்ளூர்களே இருக்கக்கூடாதுங்கிற முடிவு. இப்போ நான் அடுத்த மாதிரி இந்த 20ஆம் தேதி நாங்கள் துபாய் டிக்கெட் போட்டு முடிவு பண்ணிட்டேன். தோழர் சொல்லிட்டாரு, தோழர் அடுத்த இந்த புத்தகத்துக்கெல்லாம் முடிஞ்ச உடனே நம்ம இந்த ஊருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டார், அவரும் சொல்லிட்டாரு. ரொம்ப நன்றி. இன்னைக்கு உங்களுடைய வருகை வந்து எங்களுடைய மக்கள் வாசிப்பு இயக்கத்திற்கு மிகவும் வந்து மகத்தான ஒரு நாளாக நான் கருதுறேன். அதனால் ஐயா திவான் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டால், அவர் வரலாறை வந்து வரலாறாகவே வாழக்கூடியவர், வரலாறாக விரல் நுண்ணியில் வச்சுக்கக்கூடியவர். அவர் என்னை கூப்பிட்டு சொல்லிட்டார், மதி என்னை வந்து அடுத்து பேச சொல்லாத, அருணகிரி ஃப்ரீயாக பேசட்டும்ட்டார். அவர் பேசட்டும், நல்லா பேசிக்கிட்டு இருக்காரு, அதனால் அதை வந்து பேச வேண்டாம் நானே அப்படின்னு சொன்னார். அவர் வற்புறுத்தித்தான் சொல்லியிருக்கிறார், ஏன்னா அவ்வளோ அற்புதமான உரை. அதுக்கு முன்னாடி அருணகிரி அண்ணன் அவர்களுக்கு வந்து ஒரு சில நன்றி சொல்கிறதுக்கு சகோதரர் வீரபாலன் அவர்கள். இது நன்றியெல்லாம் இல்லை, ஏன்னா அந்த பயண அனுபவங்கள் ஒரு படைப்பில் அவர் பேசிய உரையிலிருந்து இது ஒவ்வொருவருக்கும் ஏற்படும். என்னுடைய ஃபேஸ்புக்லேயும் என்னுடைய வாட்ஸ்அப்லேயும் என்னுடைய படம் இருக்கும். அது படம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு போட்டெல்லாம் போட்டு அதில் பேக்ராப்பில் வந்து ஒரு வானத்தினுடைய மேகங்கள் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் அது 32,000 கிலோமீட்டர் வானத்திலே பறந்திருக்கிற போது என்னுடைய கேமராவிலிருந்து எடுத்து அதை பதிவு போட்டிருக்கிறேன். அந்த ஒரு முறை அந்த வானங்கள் நமக்கு கீழாக இருக்கிற போது பார்க்கிற அந்த ரம்மியமானது இருக்குது, அதை பார்த்தவருக்கும் எல்லா நாடுகளுக்கும் போகணும் என்று. ஆனால் ஒரு சிக்கல் என்ன இருக்குதுன்னா, முதன் முறையாக நான் பயணமானது சில இலங்கை. அந்த இலங்கைக்கு போனதுக்கு காரணம், நீ என்னென்னமோ பேசுறாங்களே, இப்படி கொண்டு போடுறான், அப்படி கொண்டு போடுறான், இப்படிலாம் நடக்குது என்று நான் வரலாறு படித்திருந்தால் கூட அதை பயணமாக வேண்டும் என்பது, அதற்காகவே பயணமானேன். அப்படி அந்த இலங்கைக்கு போனேன், யாழ்ப்பாணம் போனோம், போர் நடந்த பின்பு அதை என்னுடைய தோழர்கள் தான் கூட்டு போயிருந்தார்கள். அது சில விஷயங்கள் சொல்ல முடியாது. அந்த மாதிரி இடங்களுக்கு தான் போயிட்டு வந்தேன். உடனடியாக சரி அடுத்து மலேசியா. அந்த மலேசியா நாட்டுக்கு போகிற போது எங்களுக்கு எல்லாமே என்னென்னா, இந்த வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் நம்ம இந்த போராளிகளுக்கெல்லாம் வாழ்த்துறை சொல்வது, அப்புறம் அதுக்கான கைட் பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அது நிறைய சிக்கலை உண்டாக்கிறது.
நான் மலேசியா போய் பல இடங்களில் அந்த போராளிகள் குழுக்களை பற்றி வாழ்த்துரைகளும் அந்த நாட்டில் தமிழர்களுக்கு எதிராக அந்த அரசாங்கம் என்னெல்லாம் செய்தது என்பதை நான் பல இடங்களில் என்னை கூட்டுதல பேசுறேன். அடுத்து நான் பயணமாகிறது எல்லாம் எனக்கு கொடுத்துட்டாங்க. சிங்கப்பூர் வருவதற்கெல்லாம் அனுமதியில கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த நாட்டுக்குள்ள போனேன் சிங்கப்பூர்ல. அது டிராவல் தான், எல்லா இடங்களும் சுற்றி பார்த்துட்டு கிட்டத்தட்ட 8 மணி நேரம் அந்த மலேசியாவிலிருந்து நான் சிங்கப்பூருக்கு போறதுக்கு 8 மணி நேரம் பஸ்ஸில் தான் போனேன். அது ஏன்னா ஒரு அனுபவம் கிடைக்குங்கிறதுக்காக. ஆனால் மறுநாள் காலை 6 மணிக்கு நான் பஸ்ஸில் போகணும். நான் இருந்தது மலேசியாவின் தமிழ்ச்சங்கத்திலே. அப்போ முழுவதும் அந்த சங்கத்தை என் கையில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் தொடர் நைட்லாம் லைப்ரரி இருக்கு, நீங்கள் படிங்கன்னு சொல்லிட்டாங்க. நைட் ஒரு மணி தூக்கம் வரல. சரி என்னெல்லாம் நூலகத்தில் இருக்குது என்று உள்ளே போய் திறந்து பார்த்து நல்லா குடும்பம் ஏசி அறை தான் வச்சிருக்கிறாங்க. அது உள்ளே திறந்து பார்த்தவுடன் அருணகிரி என்று போட்டிருந்தது. ஆஹா, நம்மளா இருக்கே என்று எடுத்து படித்தேன். அப்பொழுதுதான் நான் ஒரு ஒவ்வொரு நாட்டுக்கும் பயணம் போகிற முதலில் நான் உள்ள எப்படியெல்லாம் பயணமாகறதில்ல அவருடைய அந்த முன்னாடி தான், அந்த முன்னாடி தான் படித்திருந்தேன். நாங்கள் வந்து ராகுல் சாங்கியத்தினுடைய ஊர் சுற்றி புராணங்கள்லாம் படித்து முதல்ல இந்த ஊரை பூரா சுற்றணும்ட்டு தமிழ்நாடு ஃபுல்லாக ஒவ்வொரு பகுதியாக சுற்றி பார்த்தோம். அப்புறம் இந்தியா முழுவதும் சுற்றி பார்த்தோம். அப்புறம் தான் முதல்ல இலங்கைக்கு. ஒரு புத்தகத்தை படிச்சுட்டேன்னா அந்த நாலு நேரம் இரவு காலை 5 மணிக்கு அந்த புத்தகத்தை வச்சேன். உங்களுக்கு பயணங்கள் அத்தனையும் அந்த மலேசியாவுடைய தமிழ்ச்சங்கத்தில் இருக்கிறது. நீங்கள் அங்கெல்லாம் போயிருக்கிறீர்கள் என்கிற தகவலெல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அது முடிச்சுட்டு அது 1 மணி நேரம் தான் இருந்தது. அதெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் போனேன். அந்த சிங்கப்பூருக்குள்ள போன உடனே என்னோடு எழுத்தான சுப்பிரமணியம் மணியன் திருப்பூருக்கார் அவர் வந்திருந்தார். ஒரு முக்கியமான கூட்டத்திற்கு தான் போயிருந்தோம். 4 நூல்கள் மலேசிய தமிழர்கள் வரலாற்றை நான் தான் வெளியிட்டிருக்கிறேன். அந்த வெளியிட்டுள்ளாக்கி தான் போயிருந்தோம். அங்கே போன உடனே அவரை உள்ள அனுமதிச்சுட்டாங்க. நான் போய் அங்கே ஒரு சிஸ்டம் வச்சிருக்கேன், கையை வச்சு சொன்னான். இப்படி கையை தான் வச்சிருக்கிறேன். போன் கிடக்கிறாங்க, போன் அடிச்சது, போன் எடுத்தாங்க. எடுத்த உடனே அங்கிட்டு ஒரு லாக்கு இங்கிட்டு ஒரு லாக் பண்ணிட்டாங்க. மிஷின் பண்ணோட 4-5 பேர் வந்துட்டாங்க உள்ள. உள்ள வந்தோட 10-15 நிமிடம் வேற யாரும் எங்க கூட உள்ளே விடல. உள்ளே யாரும் அனுமதிக்க மாட்டாங்க. மற்றவங்க அந்த கேட்டில் விடுறாங்க. நான் எப்படி உள்ளபடியே பயமற்று இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல தைரியம் எடுக்க முடியும். ஏன் இதை சொல்கிறேன் என்றால், பல வெளிநாடுகளுக்கு போகிற போது உங்கள் புலகத்தில் இருக்கக்கூடிய செய்திகள் கவனமாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப நுட்பமாகணும். அவர் சொன்ன பிறகு அதில் நான் படித்த பின்புதான் எப்பொழுதும் பாஸ்போர்ட்டை பையிலே வச்சுக்கிடணும். வெளிநாடுகளுக்கு போகிற போது பாஸ்போர்ட் தான் உங்களுக்கு குடியுரிமை. அது இல்லைன்னா ஒழிச்சிக்கிட்டு வச்சுருவான். ஒன்றுமே இல்லைன்னா எப்பையும் பாஸ்போர்ட் எது இருக்கிறது இல்லையோ பாஸ்போர்ட்டை பையிலே வச்சிருக்கணும். ஏன்னா மலேசியாவில் எனக்கு ஒன்று முடியுது அனுபவம் ஏற்பட்டது. அப்போ உள்ள நாடுகளை போக முடியல. சிங்கப்பூரில் போன உடனே எல்லாம் அதை செக் பண்ணுறேன்னு சொன்னாங்களே, அதை அப்படி செய்ய முடியாது. அந்த பாதுகாப்போடு உள்ள கூட்டு போய் எல்லாம் செக் பண்ணிட்டு, ஐயா உங்களை எங்கள் நாட்டுக்குள்ள அனுமதிக்க முடியாதுன்ட்டான், சிங்கப்பூருக்குள்ள அனுமதிக்க முடியாதுன்ட்டான். காரணம், இந்த தமிழ் மீதும் இந்த தமிழ் மக்கள் மீதும் நாங்கள் கொண்டிருந்த பற்று, அந்த வரலாறுகளை மலேசிய அரசாங்கம் எப்படி தமிழர்களுக்கு விரோதமாக செயல்பட்டது என்பதை நான் அங்கே பதிவு செய்திருந்தேன். அந்த பதிவு உடனடியாக அப்படியே போய்கிட்டே இருக்கிறது. அதே தான் சிறுலங்காவுக்கு போயிருந்தோம் சொன்னார்கள், எங்கள் பின்னால் உளவுத்துறை வந்து கொண்டிருக்கிறது, இலங்கை அரசாங்கத்தில் உளவுத்துறை வந்து கொண்டிருக்கிறது, கவனமாக போகும் என்று தகவல் வந்து கொண்டே இருந்தது. ஆக இங்கு நீங்கள் என்ன செயல்படுகிறீர்களோ அது அங்கேயும் பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஏன் நான் இந்த பதிவு செய்கிறேன் என்றால், அவருடைய படைப்பு எல்லா அதே ஒரு யாழ்ப்பாண நூலகத்தில் அவருடைய படைப்பு இருந்தது. நாங்கள் ஏதோ ஒரு 10,000 நூல்களை நானும் மதியளவில் தான் போயிருந்தோம். யாழ்ப்பாண நூலும் எரிக்கப்பட்டிருந்தது, அதை பார்ப்பதற்காகவும் போயிருந்தோம். எப்படி எரிச்சிருக்காங்க அந்த பழைய படங்களையும் இப்பொழுது புதிதாக இந்திய அரசாங்கம் உதவி செய்திருக்கிறத மாற்றம் செய்திருக்கிறதையும் பார்க்கும்போது எப்படிப்பட்டதெல்லாம் கொளுத்தியிருக்கிறார்கள். இங்கே படித்த செய்தியை நீங்கள் பார்க்கிற போது உள்ளபடியே கனத்து போகும் இதயம். நேற்று இதே அருகே பதிவு செய்தேன், காமராஜருடைய வரலாற்றை படிக்கிற போது எங்கே உணவு இலவசமான உணவு மாணவர்களுக்கு கொடுக்கிறார்கள் என்றார்களே, அது எங்கே அந்த சிந்தனை ஏற்பட்டது என்பதை நாம் தேடி போய் அந்த இடத்தை பார்த்து நான் உங்களை நேற்று பதிவு செய்தேன். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்னைக்கு அருகிரி அவர்கள் அதை பதிவு செய்திருக்கிறார். அது உலக நாடுகளை சுற்றி பார்ப்பது, அதை பதிவு செய்வது முக்கியம். எனக்கு ரொம்ப சோதனை மதியம் சொல்வார், நீங்க எல்லா நாடுகளுக்கு போறீங்க, யாரோட பழகுறீங்க, அதெல்லாம் பதிவு செய்யுங்கள் என்று. ஆனால் உலகத்திலே அவர் பதிவு செய்ததெல்லாம் நாங்கள் பார்த்தோம், ஆவணப்படுத்தியிருக்கிறார். ஆக நீங்கள் உலக நாடுகளும் சுத்த வேண்டும், நீங்கள் ஆவணப்படுத்த வேண்டும், நானும் ஆவணப்படுத்துகிறேன் என்று சொல்லி இப்பொழுது மதியம் நம்முடைய திவாலயா அவர்கள் உரையாற்றுவார்கள்.
அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பேராசிரியர் மலர்தன் ஐயா அற்புதமான முதல்ல நெல்லை படைப்பாளர்கள் புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய படைப்புகளை பற்றிலாம் அருமையாக சொன்னாங்க. என்னுடைய நண்பர் அருணகிரி ரொம்ப அற்புதமாக இன்றைக்கி நமக்கு பல்வேறு புதிய விஷயங்கள் எனக்கே தெரியாத பல்வேறு விஷயங்களை சொன்னார். அதே அதனால் வந்து என்னென்னா அவர் அப்பா வந்து விசைத்தறி 10-15 விசைத்தறி இருந்துச்சு, ரொம்ப வசதியான குடும்பத்து பையன். அதனால் செலவழிக்கலாம், நம்மளுக்கு அது காசு வேணும், அது அது வேணும், அது அது ஒரு பாயிண்ட் இருக்குது. அவர் 10-15 விசைத்தறிக்கு சொந்தக்காரர். அவர் அப்பா அந்த காலத்தில் அந்த ஊரில் சங்கரம்பேலேயே முதல் பிகாம் ஆனவங்க அப்பா தான். அதனால் அவர் அப்பா பிகாம் பண்ணிச்சாங்கன்னு தெரியும். அதனால் அவர் உலக நாடுகள் சுற்றி போய் நமக்கு இருக்காது, காசு தான் போகலாம். ஏன்னா அவர் விவேகானந்தர் சொல்லுவார், பசிச்சோடு இருக்கிட்ட போய் மதத்தை போதிக்காதம்பார். பசியோடு இருக்கிட்ட மதத்தை போச்சு அவருக்கு அது முதல்ல கேட்காது. முதல்ல சோத்தம் போடணும், நமக்கு காசு வேணும்தான், போனால் போயிடலாம். அது பயணம், இந்த பயணம் அந்த இயற்கை செட்டியார் அப்போ மலையா முதல் கனடா வரை ரொம்ப பல அற்புதமான நூல் எழுதியிருக்காரு. அவர் அந்த சேலம் பாட நரசிம்மநாயகனும் தென் வட இந்திய யாத்திரைங்கிற புத்தகம் வட இந்தியா ஃபுல்லாக ஒரு 500 பக்கத்தில் எழுதியிருக்காரு. தென்னிந்தியா சட்டத்துக்கு வேற ஒரு நாய் தலைப்பு கொடுத்துருப்பாரு, அது எனக்கு டக்குன்னு நினைவில்லை. அது அது ஒரு 600 மட்டும் பயண குறிப்பு நூல்களில் ரொம்ப அற்புதமாக வடநாட்டையும் தென்னாட்டையும் பற்றி அவர் அந்த காலத்தில் சேலம் பாடல் நரசிம்மன் நாயுடு இந்து பைபிள் இல்லை இந்து பைபிள் எழுதிப்பார், மத விஷயம் அப்படிலாம் பிரபாதமான புத்தகங்கள் எழுதிப்பார். இந்த இந்த பயண குறிப்புகள் எழுதியிருக்காரு. ஏகே செட்டியார் அது போல அவர் இதயம் பேசுகிறது மணியன் அவர் அவர் அதான் அவருக்கு எதிரோ அதை அழகாக சொன்னார். கதையாக கேட்டது பார்த்தது மட்டும் எழுதுறதுட்டு அதான் நல்லது. இப்போ நமக்கு பல புதிய செய்திகள் கொடுத்தாங்க, வரலாற்று பல செய்திகள் மறைக்கப்பட்ட செய்திகள் கொடுத்து நான் நாளைக்கு சொல்றதுக்கு வரலாற்றில் மறைக்கப்பட்ட நிகழ்வுகள்லாம் என்னென்னு நாளைக்கு அவருடைய விடை நிகழ்த்துவார். ஆனால் நாளை மிக முக்கியமான அரங்கு இருக்கிறது. நம்முடைய கவிஞர்கள் கொண்டாடப்படும் கவிஞர்கள் எல்லோரும் இருந்து நம்முடைய இலக்கியங்களே நம்முடைய சுப்ரா அவருடைய சுப்ரா அவர்கள் தலைமையிலே அந்த கவியரங்கம் நடக்கும். நாளைக்கு சிறப்பு இரண்டு, ஒன்று நம்முடைய விவாதா ஐயா அவர்கள் வரலாற்றில் மறைக்கப்பட்ட பக்கங்களை பற்றி அவர் பேசுவார், அடுத்து என்ன சொல்லுவது என்ன செய்வது என்ற தலைப்பிலே நம்முடைய எழுத்தாளர் நாரும நாதன் அவர்கள் மிக அற்புதமானவர், என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற தலைப்பில் என்ன செய்ய, அதை என்ன செய்ய போகிறோம், என்ன செய்ய என்ன செய்ய, அதுக்குள்ள அவ்வளவு வருத்தங்கள் இருக்குது. ஏன்னா சமகால அரசியலின் அத்தனையும் ஆத்மனிக்கு நாளைக்கு அவர் வரவில் இருக்கிறார். மேலும் மேலும் அது போனவுடைய மேலும் மேலும் ஐயா சிவசோகி அவர்கள் தலைவராக இருக்கிறார் இல்லையா, அந்த அமைப்புக்கு நேரம் நம்ம போன முறை பாராட்டு சான்றிதழ் நம்ம வந்து வணங்கணும். அதுபோல நாளை நம்மளுடைய நாளை நிகழ்வு என்ன செய்ய என்ற தலைப்பிலே நாகுணவன் அவர்கள் உரை நிகழ்த்திருக்கிறார்கள். வரலாற்றில் மறைக்கப்பட்ட பக்கங்கள் குறித்து வரலாற்று ஆய்வாளர் திவான் அவர்கள் உரை நிகழ்த்திருக்கிறார்கள். அதே போல பல கவிஞர்கள் இங்கே வந்து சுப்ராதலமிகளே உரை நிகழ்த்த இருக்கிறார்கள், கவிப்பாள இருக்கிறார்கள். ஆக நாளை மிக அற்புதமான ஒரு நிகழ்வு, குடும்பத்தோடு வாருங்கள். ஒவ்வொரு நாளும் சொல்வது போல குழந்தைகளோடு வாருங்கள், குழந்தைகளை கதை சொல்ல சொல்லுங்கள், நல்ல அற்புதமான கதைகளை தான் இங்கே சொல்வார்கள். இன்று நம்முடைய இலக்கு ஏறங்கிற்கு வருகிறது சிறப்புரையாற்றிய ஐயா சௌந்தரமகாதேவன் ஐயா அவர்களையும் நம்முடைய அருண்கவி அவர்களையும் முன்பாக வந்து வாழ்த்துறை வழங்கிய நம்ம செந்திலவிய நபர்கள் வாழ்த்துறை வழங்கி சென்றிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நம்முடைய முன்னிலை வகித்து தலைமையேற்று நடத்திய நம்முடைய வணிகர்களுக்கும் மக்கள் வாசிப்பு இயக்கத்தின் சார்பிலே நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த புத்தகத் திருவிழா நெல்லையின் அடையாளமாக தொடர்ந்து நடைபெற வேண்டும். இந்த புத்தகத் திருவிழாவும் இலக்கிய திருவிழாவும் வெற்றி பெற நண்பர்களுக்கு சொல்லுங்கள், உறவினர்களுக்கு சொல்லுங்கள். இந்த 13 நீங்கள் மற்ற பொழுதுபோக்கு இல்லை கலந்து கொள்ளாமல் நம்முடைய புத்தகத் திருவிழாதான் பொழுதுபோக்காக இங்கே வாருங்கள். குடும்பமாக பேசி இலக்கியம் வரலாறு சமூகம் சார்ந்தது இது போன்ற பயண இலக்கியங்கள் வாழ்வின் அனுபவங்களை தேடி தேடி படித்து நேரடியாக கண்ட அனுபவங்களை கற்றுக்கொள்வதற்கு நம்முடைய இலக்கிய அரங்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறி நாளை 3 நாளில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நம்முடைய சௌந்தரமகாதேவர்களுக்கு நம்முடைய வரலாற்று ஆய்வாளர் திவான் அவர்கள் நிறைவு பேசி வழங்குவார்கள். பயண இலக்கியம் குறித்து மிக அற்புதமான உரை, இதெல்லாம் பதிவு செய்தது அது கூட ரெக்கார்ட் பண்ணுவோம். அடுத்து நம்முடைய நிகழ்விலே அவரை சிறப்புரைக்கு கூப்பிடுவோம். இப்பொழுது நிறைவு பேசு ஐயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.